Ravi, நேரமாச்சு எழுந்துடா பார்க்கணும். தூக்கம் வர பாப்பா. அப்பா இன்னைக்கு சீக்கிரமா பேங்க்குக்கு போகணும். உன்னை குளிப்பாட்டி சிங்காரிச்சிட்டு போறதுக்கு தான் டைம் சரியா இருக்கு. ஏன் ராஜால எழுந்துடாப்பா. இந்தா டாபி. சக்கா போட்டு. என்ன முதுகு மேல ஏத்திட்டு குதிரை சவாரி செஞ்சா தான் போட்டுக்குவேன். சரிடா பார்க்கணும். இப்ப சக்கா போட்டு. ஒரு முத்து கொடுத்தாதான் என் கண்ணு போட்டு சீக்கிரமா. ரைட் ஷூ போட்டுக்க. ஷூவா? நீங்க? நானும் குளிக்கவே இல்லடா. அதெல்லாம் முடியாது, நீங்க போட்டுக்கிட்டாதான் நான் போட்டுக்குவேன். சரி போட்டுக்கிறேன். போண்டா. எங்க அப்பாவுக்கு நான் தான் போடுவேன். ஏய் செல்வம், ரவி உங்க அம்மா கூட எனக்கு இப்படி பணிவிட செஞ்சது இல்லடா. போடு. ரவி அத்தா, குட் மார்னிங். என்னடா கண்ணே இது, உங்க அப்பாக்கு நீ ஷூ போடுற? வேற யார் இருக்காங்க? எங்க அப்பாவுக்கு நானு, எனக்கு எங்க அப்பா. ஏன் நான் போட மாட்டேனா? அத்தா, அப்பாவுக்கு நீ ஷூ போடு, நான் சாக்ஸ் கொண்டு. மதுரை, ஏனத்தான் தடுக்கிறீங்க? எனக்கு போட உரிமை இல்லையா? உறவுதான் இல்லையா? உறவு இல்லைன்னு யாரு சொன்னது? நீ எனக்கு மரம் பண்ணினான். உரிமையும் இல்லாமல் இல்லை, ஆனால் உரிமை உள்ளத்தோடு மட்டும் இருந்த பலனில்லை மாதவி. அது உலகத்திற்கும் தெரியும்படி இருக்க வேண்டும். செய்யுங்களே, உள்ளத்தோடு இருக்கும் உரிமையை உலகத்திற்கு மேலதாளத்தோடு தெரியப்படுத்துங்களே. நானா வேண்டாம் என்கிறேன்? காலம் கனியட்டும் மாதவி. எப்போதான் கனியும்? என் பருவம் போய்விட்ட பிறகா? இல்லை மாதவி, நீ முள்ளில் ரோஜாவாக இருக்கிறாய். ரோஜாவை பறிக்கும் போது முட்கள் என் கையை குத்தி விடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். என்னத்தான் சொல்கிறீர்கள்? ஊதாரியாக ஊரை சுற்றும் உன் தம்பியை பற்றித்தான் சொல்கிறேன். உண்மைதான் அத்தான். அவன் மட்டும் ஒழுங்காக நடக்க ஆரம்பித்து விட்டான், நான் என் நாட்டிய தொழிலையே விட்டு விடுவேன். அதற்காகத்தான் நானும் சொல்கிறேன், அவன் திருந்தட்டும். திரிந்து விடுவான் அத்தான், திரிந்து விடுவான். எப்படியும் நான் அவனை சீக்கிரமாக திருத்தி விடுவேன். அதுவரை இந்த பேதையை தாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் நான் உங்களை வேண்டிக் கொள்ளும் வரம். அப்பா கிட்ட என்ன கேட்ட? ஒண்ணும் இல்லடா கண்ணே, இந்த ஷூ போட்டுக்கோ. உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டேன். மறந்தே போயிட்ட மாதவி, என் பிறந்த நாள் எனக்கே ஞாபகம் இல்லை பாத்தியா. சரி, நீ ரவியை கூட்டிட்டு போ. நீங்க? எனக்கு பேங்க்ல முக்கியமான வேலை இருக்குது, டியூட்டி முடிஞ்சது வந்துடுற. பிறந்த நாளை போல மறந்துட மாட்டீங்களே. அப்பா சீக்கிரமா வந்துடணும். ஆட்டுண்டா கண்ணு, வரையத்தான். பாத்தியா உனக்காக எவ்வளவு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இரு, பலகாரம் கொண்டு வர. சரி. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? கொஞ்சோண்டு பாலாவது சாப்பிடு கண்ணு. பால்ல சர்க்கரையே இல்லையே. சர்க்கரை இல்லையா? இதோ ஒரு நிமிஷத்துல கொண்டுட்டு வரேன். நீ யாரு? என்ன இப்படி பாக்குற? ரவி, இத சக்கரை கொண்டு வந்துட்டேன். ரவி, 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 ரவி. என்ன மாதிரி ரவி இங்க வந்தானா? உங்கூட தானே இருந்தா? இருந்தான். ஆனா என்ன? சீக்கிரம் சொல்லு. பாலுக்கு சக்கரை இல்லைன்னா பக்கத்து வீட்டுல போய் கொண்டு வரதுக்குள்ள ரவியை காணோம். ரவியை காணோமா? ஆமாக்கா காணோம். அக்கம் பக்கத்துல தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், ரவியை எங்கேயுமே காணோம். ஐயோ, எங்கேயும் போக மாட்டானே. ஆமா, ஒருவேளை யாராவது தூக்கிட்டு போயிருந்தா? என் மூளைய குழம்புது. சரி, வேற வழி இல்லை, இப்பவே போய் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறேன். நண்பரே, இந்த கடிதம் வரைவது உன் நண்பன், உன் பிள்ளைக்கனியமரை கொள்ளையடித்தவன் யார் என்பது எனக்கு தெரியும். இன்று காலை சரியாக 10 மணிக்கு 4 தெருக்கள் கூடும் 4000 விளக்குக்கு அடுத்த சந்தில் என்னை சந்தித்தான். ரவியை பற்றிய முழு விவரம் தெரியும். உன் ஆத்திரம் ஆவேசம் இப்போது எதுவுமே பயன்படாது. போலீசுக்கு தெரிவிப்பதால் உன் எதிரிகள் உஷாராகி விடுவார்கள். ரவியின் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். கடைசி எச்சரிக்கை, குழந்தை களவு போன விஷயமாக யாரிடமும் கூறாதே, யாரையும் நம்பாதே. 10 மணிக்கு நினைவிருக்கட்டும் நண்பன். போக வேண்டிய பாதை விட்டுட்டு ஏன் எங்கேயோ போற? நமக்கு இப்படி எல்லாம் நடக்க அதிகாரம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல? 10,000 நம்ம கிட்ட லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கிறத மறந்துட்டியா? மறக்கல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால தான். அதுக்கு இதுதான் நேரமா? அப்படி தவறு ஏதாச்சும் நடந்தது நீதான் ஜவாப்தார். எங்க போற? இங்கே சீக்கிரம் வந்துடு. குழந்தை விஷயமா நேற்று ஒரு கடிதம் வந்த பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? ஒன்னும் தெரியாதுங்களா? தெரியாதா? நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த பாதையில வேணும் ஓட்டிட்டு வந்தா சார். சார், இந்த கொள்ளைக்கு அவனும் நான் சார் உடந்த, சந்தேகமே இல்லை. இவனை கொண்டு போ ஸ்டேஷனுக்கு. மாட்டிக்கிட்டோம், தொலைஞ்சோம். பேசாத தூக்கி எறிஞ்சிடு, அப்புறமேல வந்து 6 மரம் எடுத்துக்கலாம். மாதவி, மாதவி எங்கே என் ரவி? அவனை ஏன் அழைத்து வரவில்லை? என்ன பேசாமல் இருக்கிறான்? தந்தை சிறை கம்பிகளுக்கிடையே அவன் பார்க்க கூடாது என்று நினைத்தாயா? சொல் மாதவி, எங்கே என் ரவி? ரவி, ரவி என்ன நேர்ந்தது அவனுக்கு? அவன் கிடைத்தானா இல்லையா? ஏன் இங்கு கொண்டு வரவில்லை? சொல் சீக்கிரம். ரவி, 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 என் கண்மணி, ஓடிவிட்டாயா கண்களை? ஓடிவிட்டாயா அந்த உலகத்தை மறந்து? உன்னை விட்டு நான் எப்படியெல்லாம் பிரிந்திருப்பேன். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? என்னை தவறாக நினைக்கிறீர்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாதத்தான், ஒன்றுமே தெரியாது. துரோகி, இப்போது புரிகிறதடி. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து செய்த சதியும் சாகசங்களும். உன் தம்பி என்னை அடிக்கடி அழைத்தது, நீ ரவியை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றது. அத்தா, நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் நிரபராதி அத்தா, நான் நிரபராதி. நிரபராதி? நடனத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவள், நடிப்பு நன்றாக வரும் உனக்கு. ஆனால் இனிமேல் என்னை நீ ஏமாற்ற முடியாது. ஐயோ, நான் குற்றமற்ற. என்னை நம்புங்கள் அத்தா, சத்தியமாக சொல்கிறேன், நான் நிரபராதி. நல்லவன் என்று உன்னை நான் நினைக்க வேண்டும் என்பதற்காகவா நீரை நான் ஆடுகிறார்? என் கண் நிற்காதே, போ போ. என்ன சென்ட்ரல் ஜெயில் போக வேன் ரெடியா இருக்கு, புறப்பட சீக்கிரம். கண்ணாயிரம் கொள்ளைக்கு உடந்தை, 7 வருஷம் கடுங்காவல், போலீஸ் வலை போட்டு தேடியும் பணம் இன்னும் கிடைக்கவில்லை. கண்ணாயிரம் வேறு வழியில் போனதைத்தான் குற்றம் என்று ஒப்புக்கொண்டானே தவிர வேறு ஒன்றுமே சொல்லவில்லை. எஸ், அப்படித்தான் இருக்கும். நம் கூட்டம் கண்ணாயிரத்தை தாக்கும் போது போலீஸ் வந்திருக்கும். நம் கூட்டம் காரிலேயே தப்பி ஓடி இருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கண்ணாயிரம் பணத்தை எங்கேயாவது பத்திரமாக பதுக்கி இருப்பார். ஆமா, அப்படித்தான் இருக்கும். ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் லட்சாதிபதியா ஜாம் ஜாம் வாழ பிளான் போட்டிருப்பான். பணம் வெளியே, அதை பதுக்கிய கண்ணாயிரம் உள்ளே. என்னடா சேது, கொஞ்ச நாள் ஆளே காணோம். அக்காவை கொஞ்சம் சரி பண்ண வேண்டி இருந்தது. ஏன், என்ன நடந்தது? குழந்தையை திருப்பி கொடுத்துட சொன்னீங்கல்ல, கொண்டு போனேன். வரபோதே குழந்தைக்கு நல்ல ஜுரம். அக்கா கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள குழந்தை க்ளோஸ். அப்புறம் என்ன, ஒரு தினசா சமாளிச்சு கொஞ்ச நாள் நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சேன். கெட்டிக்காரன்டா நீ. குட் மார்னிங் டீச்சர். ஏன் டீச்சர், குமரன் வர வர ரொம்ப குறும்பு பண்றாங்க. குழந்தையில குறும்பா இருக்கிற பசங்கள்லாம் வயசுல அடக்கம் ஆயிடுவாங்க. படிப்புல எப்படி? உங்க குழந்தை இல்லைங்களா? ரோஜா செடியில ரோஜா தானே பூக்கும். எல்லாம் உங்க பொறுப்பு, நீங்க தான் பாத்துக்கணும். வாங்க டீச்சர். வணக்கங்க. வணக்கம். குமரன் எங்க? உள்ளதான் இருக்கான். படிடான்னு புத்தகம் வாங்கி கொடுத்தா அதை கிழிச்சு கப்பல் செஞ்சு விடுறான். ரேடியோ போட்டு உடச்சா போட்டான். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் டீச்சர் அவனுக்கு. 100 ரூபாய் நோட்டை கையில கொடுத்தா அதை கப்பல் செஞ்சு தண்ணியில விடுற வயசு. போக போக சரியா போயிடும். டீச்சர் குட் மார்னிங். டீச்சர் குட் மார்னிங். குமரன், ஆமா நீ ரொம்ப குறும்பு பண்றியாமில்ல? அப்பா சொன்னாங்களா? நீ பாடமே படிக்கிறது இல்லையாமே? அம்மா சொன்னாங்களா? பாத்தீங்களா டீச்சர், அது சும்மா இருமா. நீ அப்போ என்ன சொன்னாலும் டீச்சர் என்ன அடிக்கவே மாட்டாங்க. ஏன் டீச்சர், இங்க என் பேச்சுக்கு காயா பழமா? சரி சரி வா, படிக்க போலாம். அம்மா படிக்க போறேன். டிக்கி டிக்கி. நீங்க பாட வேண்டாம் டீச்சர், பாட்டு பண்ணலாம். அதெல்லாம் கூடாது, அப்பா கோபிப்பார். எடு புத்தகத்தை. எடுத்துட்டு வா. சரி டீச்சர். கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் மஞ்சளின் உலகம் மலை நீரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி 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 பேசி மதி மயக்கும் மஞ்சளின் உலகம் மலை நீரிக்கும். கொஞ்சி கொஞ்சி பேசி கொஞ்சி கொஞ்சி அதனால் எவரவர் வாழ்வு எப்படி எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க. கண்ணாயிரம் பேங்க் வேன் டிரைவர், பகல் கொள்ளைக்கு உடந்தை 7 வருஷ தண்டனை. தவறு செய்வது மனித இயல்பு. குற்றவாளிகள் என்ற கரைபடிந்த பெயரோடு நீங்கள் இங்கு வந்திருந்தாலும் இங்கு மனிதர்களாக மதிக்கப்படுவீர்கள், நடத்தப்படுவீர்கள். என்னுடைய அன்பையும் அனுதாபத்தையும் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு எச்சரிக்கை, என்னுடைய தயாள சிந்தையையும் தாராள நோக்கத்தையும் பயன்படுத்திக் கொண்டு உங்களில் யாராவது ஒருவன் ஒழுக்கம், கட்டுப்பாடு ஆகியவற்றை மீற நினைத்தால் என்னை விட பொல்லாதவனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கடமைதான் என் உயிர், கடமைதான் என் கடவுள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமாண்டா, உக நெருப்பாயி நெருப்பு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கிறவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் ஆமா, ஏ படிக்காத எந்திரி. ஏய் என்னடா கொஞ்ச நேரம் நிம்மதியா சிகரெட் குடிக்க விட மாட்டேங்கிறீங்க? சிகரெட் குடிக்க இந்த இடம் தான் காம்பிடிச்சா? பப்படிகளை குடிச்சாதான் பாதி பங்குக்கு வந்துருவீங்களா பாய் பசங்களா? ஆமா, ஏன் சிங்காரம் உன்னை ஒண்ணு ரொம்ப நாளா கேட்கணும்னு. என்ன கேட்க போற? கேட்கறத கேள. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஏண்டாப்பா அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு தந்தி மணி ஆர்டர் பண்ண போறீங்களா? போடா பரிச திருடிட்டு இங்க குடுத்தன வந்த பயல. அட கேட்டா கோவிச்சுக்காரதுல சொல்ல அட்ரஸ் தானடா கேளுங்கடா. சொல்லு. சிவலோகம், ஆகாய வழி, கேர் ஆஃப் யமதர்மராஜா. உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்களா? பாவம் அனாத. போடா அனாத பயல. எவன்டா அனாத? இவரு பெரிய கோடீஸ்வரர். சத்தம் போட்டு சொல்லாதடா, குபேரன் கோவிச்சுக்க போறான். டேய் செத்து போன எங்க அப்பா அம்மா சும்மா சாவல, கொஞ்சம் சொத்து சேகரம் பண்ணி வச்சிட்டு தான் போனாங்கடா. அப்பா படிப்பு ஏ 2 முட்டு முட்டிட்டு வந்திருக்கேன்டா. படிச்சிருக்கீங்க அப்ப ஏன் ஜெயிலுக்கு வந்த? சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கவர்னர் கிட்ட கொடுத்து வேற வாங்கி என் வேலையில ஒன்ன பிடிச்சி உள்ள போனா தடுறது. வாடா ஊசி பயல. ஆமா எப்படி ஜெயிலுக்கு வந்த அத சொல்லப்பா. ஐயோ அதை ஏன்டா கேக்குற? சும்மா சொல்ல. ஐயா கோழி பண்ணைய வச்சிருந்தாரா, அதுல லெக்காஞ்சாதியை சேர்ந்த ஒரு கோழி ஓ உயரத்துக்கு ஒண்ணு இருந்தது. கோழியா குரங்கா? குரங்கு பயல. அதை எக்ஸிபிஷன்ல காட்டி பிரைஸ் வாங்கலான்னு அந்த கோழிக்கு கோழிக்கறியா போட்டு வளர்த்தேன். நான் போட்டதையெல்லாம் தின்னுபிட்டு எதிர்வீட்டுல போய் ஒரு எக்கச்சக்கமான வேலை செய்து பிடிச்சு. என்ன சேவ கோழியை சினையில முடிச்சுக்கிச்சா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. 2 பேரையும் எடுத்து வச்சு சீதனத்தை கல்யாணம் பண்ணி சீதனமா கொஞ்சம் பணமும் கொடுத்திருப்பேனே. அவங்க வீட்டுல போய் 2 வயிற மூஞ்சிய போட்டு முழுங்கிடுச்சு. அப்ப மூக்கையும் முழுங்கிருக்கணுமே. மூஞ்சிய விட்டுடுச்சு. சுமாரா மூஞ்சூர் பயல. என்னமாப்பா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி ஆயிரம் போல் இருக்கு. நீ சொல்லு. அந்த பொண்ணு அப்பனுக்கும் எனக்கும் ஆகாது. அவன் என்ன பண்ணிட்டான், கோழியை விட்டு நகையெல்லாம் திருடுறான்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்ணிட்டான். புகாரா? பிளைமோத்துக்காரு. நீ ஏன்டா ஏன் இடுப்புல உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிற? டேய் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, சொல்றத கேட்டுக்கிட்டு சும்மா இருந்து தொலையாண்டா. நீ சொல்லப்பா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரு முன்னாலே அறுத்து விட்டேன். யார புகார் பண்ணவரியா? இல்லடா, ஏன் கோழி அறுத்து விட்டேன்டா. அறுத்தியே வயிற்றுல வைர மூக்குத்தி இருந்தா? வைர மூக்குத்தி மட்டுமா இருந்தது? அந்த தெருவுல இருக்கிறவங்க பாரி வீட்டு நகையும் அது வயத்துலதான் இருந்தது. இந்த இன்ஸ்பெக்டர் இத்தனையும் பார்த்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. என்ன எங்க கொண்டா தள்ளி விட்டு என் கோழி 300ஐயும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்? எல்லாம் திருட்டு கோழியான அதை ஆபரேஷன் பண்ணி பாக்குறதுக்கு. அப்புறம் கோழி எல்லாம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு, அதாவது தலையிலயும் ஐஸ் பேக்க வச்சு பெட்ல தூக்கி போட்டிருக்காங்களாம். வந்தேன் குருதேவா. அவங்க பிடிச்சா சரியில்லையா? என்ன அப்படி தலைவரே தாளம் போட சரியான உடம்பு. என்ன உடம்பு காங்கிரீட் கட்டவாது என்ன எலும்பு கோயில் கதவு தாப்பா மாதிரி. என்னடா தலைவரே எவ்வளவோ பேரு குஸ்தி பயில் வாங்குறான், 10 ஜடையை வெண்ணாங்கிறான், 20 ஜடையை கீழே தள்ளாங்கிறான், ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. அத்தனை பேரையும் நீங்க நிக்க வச்சு ஒன்னும் பண்ண வேணாம், ஒரு மூச்சு விட்டா போறாது. அங்க புயலும் பூகம்பம் வந்த மாதிரி இல்ல. உன்னுடைய டியூட்டி என்ன? என் டியூட்டி கால் பிடிக்க கால் எங்க கால் அமுத்துறேன். யாரா என்ன என்ன புரியல சிங்காரம் அங்க பாரு. ஓஹோ புது விருந்தாடி வந்திருக்கான், கொஞ்சம் இருங்க. அவன் என்ன பர்மனண்டா டெம்பரவரியான்னு கேட்டுவாங்க. வாங்க 101 வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏதோ சொல்லாம கூட திடீர்னு வந்துட்டீங்க. ஒரு கார்டு எழுதி போடப்படாது? ஆனா அதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஒரு தந்தி அடிச்சிங்கன்னா மாலையை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்னு என்ன நினைச்சு நீ பேசுற? என்ன முன்னே உனக்கு தெரியுமா? அது என் சொந்தக்காரவங்க கிட்ட சொல்றது மாதிரி சொல்லிட்டேன், கோவிச்சுக்காதீங்க. கொஞ்சம் கூட கபடம் இல்லாம பேசுறேன். நீ ரொம்ப நல்லவனப்பா. சத்தம் போட்டு என்ன நல்லவன்னு சொல்லிவிடாதீங்க. அந்த புகழ் மாலைக்கு அங்க ஒரு பய காத்துக்கிட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. வணக்கம். இவர் இருக்கிறாரு இந்த இடத்துல பெரிய புலி. இவரை கண்டா எங்களுக்கெல்லாம் கிளி. இவர்கிட்ட நடந்துக்கணும் இல்ல அவருக்கு நீங்க ஒரு எலி. புலி வாழற காட்டுல சிங்கமும் இருக்கும். ஒன்னும் சேவை ஏற்படுத்த பாருங்க. புலியை சிங்கம் இங்க எதிர்த்தீங்க சில்லற மிருகத்துக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து வந்துடும். நம்மளாம் ஒத்துமையா வாழ்வோம். வாங்க. என்ன முறைக்கிற? என்ன கண்டா ஊமையோட பேசலாம். தெரிஞ்சு என்ன கண்டா பேசுறவங்க கூட ஊமை ஆயிடுவான். அத நீ தெரிஞ்சுக்க. ஆமா நீங்க என்ன டெம்பரவரியா பர்மனண்டா பர்மனண்டா? ஏன் அந்த கேள்வி நீ கேக்குற? பர்மனண்டா இருந்தா அப்படி ஓரத்துல பெட்டு போட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன். 7 வருஷம். ஆஹா அஸ்திவாரம் பலமாதான் போட்டு வந்திருக்கிறீங்க. இந்தாங்க இதுதான் உங்கள் படு கை, இதுதான் தலை ஆணி. உட்காருங்க. இந்த புண்ணியமா எந்த நேரத்துல வந்தானோ தெரியல. இந்த மூட்டை பூச்சி கொசுவெல்லாம் இவனை விழுந்து கடிச்சு இவன் விஷமெல்லாம் அதுங்களுக்கு ஏறி எல்லாம் பட் பண்ணா. ஒரு குஞ்சு குளம் கூட கிடையாது. இவனை வச்சு நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு பாக்குறேன். அது ஒத்துக்குவானோ லைசன்ஸ் கேட்பானோ அது இருக்கட்டும். உன் பேரு? என் பேர் சிங்காரம். ஏன் சிங்காரம்? செத்தவனை கூட நீ சிரிக்க வச்சுருவாப்பா. சத்தம் போட்டு சொல்லாதீங்க. இந்த தரதர தலைவன் முறைக்கிறான். இன்னொரு ஏதாவது டேஞ்சர் ஆயிடும். பயப்படாதே. நீ விரும்பினால் நாங்கள் உனக்கு பல நன்மைகள் செய்ய முடியும். நான் யார் தயவையும் நாடவில்லை. அப்படி என்றால் என் விரோதத்தை விலை கொடு தாங்க பார்க்கிறாய், அப்படித்தானே? விடுங்கள் கையே, நடங்கள் வெளியே. உலகம் தெரியாதவளே, எல்லோருடைய தயவையும் பெற்று வாழ்வதுதான் சிறந்த வாழ்வு. என் தயவு உன்னை உச்சத்திற்கே கொண்டு சேர்க்கும். அதற்கு பிரதியாக நீ செய்ய வேண்டியது அற்பமானதொன்று. ஆட்டுக்குட்டியிடம் ஓநாய்களுக்கு என்ன வேலை? போங்கள் வெளியே. முறைக்காதே, சொல்லப்போவதை கேள். கண்ணாயிரத்தை நீ சிறையில் சந்தித்தாய். கொள்ளை போன பேங்க் பணத்தை எங்கே பதுக்கியிருக்கிறான் என்பதை நீ அறிந்திருப்பாய். பணத்தை பற்றி எனக்கொன்றும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். உனக்கும் தெரியாது, அவரும் அறிய மாட்டார். மாதவி, கல்லிலே பதில் கை தேர்ந்தவன் இந்த வீரர்கள். என்னை விரோதித்த எவனும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. இதோ பார், நான் சுயநலக்காரனர். அந்த பணம் கிடைத்தால் பாதிப்பங்கு உனக்கும் உண்டு. பேரம் பேச வேறாழைப்பார். வாழத் தெரியாத பெண்ணே, பணம்தான் இந்த உலகத்தில் பிரதானம். அது இருந்தால்தான் மானம், மதிப்பு, சுகபோகம் எல்லாம். சிந்தித்து பார்த்து நல்லதொரு முடிவுக்கு வா. மறுபடியும் சந்திக்கிறேன். பாட்டு வாத்தியார் பட்டம்மாள். எல்லோரும் கவனியுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கடினமான வேலை என்றோ கேவலமான வேலை என்றோ நீங்கள் எண்ண வேண்டாம். ஆகையால் உற்சாகத்தோடும் பொறுப்புணர்ச்சியோடும் கூட்டுறவு மனப்பான்மையோடும் நீங்கள் உழைக்க வேண்டும். சிறையினுள்ளே நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் பண்புகள் வெளியே போனதும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். நடக்கட்டும் வேலை. எடுத்துட்டு போய் பல்லு வளர்க்க போறியா? இந்த இதையும் எடுத்துட்டு போய் பல்லு எடுக்கல இருக்கிறதா நோண்டு. வேலையில அக்கறை இருந்தா தானே. அந்த ஆள் என்னடா பைப்பு போடணுங்கிறான், இவன் என்னடா சீக்கிரம் பல்ல வளர்க்கணுங்கிறான். இது என்னுடைய இதுல என்ன பேரை அழுது வச்சிருக்குது? செய்யல என்னது உனதுங்கிற பேரம் கிடையாது தெரியுமா? என் கோபத்தை கலராத. உன் கோபம் என்ன ஒண்ணு செஞ்சிடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பாப்போம் என்ன சொல்ற. இப்போ பயங்கரமான ஆளியா, கடப்பாறை வளைச்சிட்டாரே. மண்ணு நீ கொட்டு. அவர் கடப்பாறை வளைச்சிட்டாரு, ஒரு சர்டிபிகேட் பண்றாரு. ஏய், என்ன இருந்தாலும் நம்ம தலைவனுக்கு கொஞ்சம் திமுரு வச்சிருக்கு. இந்த ஜெயில் சோத்துல இவ்வளவு திமுறா இருக்கிறான அந்த ஆளு. இன்னங்க வட பாயசத்தோட சோத்தை போட்டுட்டான், நம்ம அப்பளமா நொறுக்கிடுவான். இது வர்றேன். இப்ப என்ன சொல்ற? என்ன தலைவரே, நீங்க வளைச்சு கொடுத்துட்டீங்க, அந்த ஆளு நிமித்து விட்டாரு. ஆமா, இந்த கடப்பாறையில நிமித்து விட்டாரு. இன்னும் என்னென்ன வகையில உங்களை நிமிக்க போறாரோ தெரியல. தலைவரே, இனிமே உங்க கட்சியில நான் இல்ல, கட்சி மாறி போச்சு. நிமித்தவர் கட்சி, நிமித்தவர். இந்த பந்து ஒண்ணுதா? என் குழந்தை பொண்ண போலவே இருக்கும். உங்க அப்பாவால கூட அவன் அழைச்சிட்டு வர முடியாது. அவன் வேற உலகத்துக்கே போயிட்டு. கோபப்படாத தம்பி, விளையாட்டுக்கு சொல்லு. உங்க அப்பா நினைச்சா எது வேணாலும் செய்யணும். உன் பேர் என்ன? குமரன். அழகான பெண். குமரா, என் மேல பிரியமா இருப்பியா? ஐயோ, அது எப்படி முடியும்? நானும் உன் மாதிரி இத்தினோண்டு ஆயிடுறேன் பாரு. அத்தியா, இப்ப என் மேல பிரியமா இருக்கியா? முடியாது. அம்மா சொன்னாங்க, கொள்ளாதவங்க திருடனுங்க கொலை செஞ்சவங்களை தான் இங்க அடைச்சிருப்பா. நான் யாரையும் கொலை செய்யணும், ஆனா என்னதான் கொண்டுட்டாங்க. அது எப்படி? நீங்க உயிரோட இருக்கீங்க. உயிரோட இருக்கிறவன் எல்லாம் மனுஷன், நடைபெணம் தம்பி. நான் ஒரு நடைபெணம். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? குமரா, உலகத்தில் உள்ள ஒரு கஷ்டம் ஒன்னு அணுகாம இருக்க. இந்தாண்டா தந்து எடுத்துட்டு போ. வேலை செய்ய சொன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னு கேட்டா எட்டி தள்ளி இருக்கேன். இதெல்லாம் உண்மைதானா? இதுக்கு பதில் விரும்புறேன் சார். சார், நான் ஒரு கைதிதான். அதுக்காக என்ன கழுத தண்டச்சோறு அப்படிலாம் திட்டலாமா? அந்த கார் அது சரி, கொடுத்த வேலையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தியாமே, அதை மறுக்கிறாயா? மறுக்கல சார். ஏன் அப்படி செய்தா? பதில் சொல்லி. ஏன் உண்மையாக நிற்கிறாங்க? குமரம் பந்து அந்த பக்கமா வந்தது, அதை எடுத்து கொடுத்தேன்னு சொல்ல. அப்பா டிக்கி டிக்கி கண்ணாயிரம், சிறைச்சாலை சட்டப்படி நீ வேறு வேலைகளில் தலையிடுவது குற்றம். விதியை மீறினால் என்னிடம் கருணையை எதிர்பார்க்க முடியாது. இனிமேல் இப்படி நடந்து கொள்ளாதே, புரிகிறதா? சரி சார். கொண்டு போங்க. செல்லப்பா. எஸ் சார். இவர்கள் கைதிகளானாலும் மனிதர்கள் என்று 1000 முறை நான் உனக்கு கூறியிருந்தும் கண்ணாயிரம் மனம் நோகும்படி நீ பேசியிருக்கிறாய். அடுத்த முறை யாரிடமாவது கொண்டால் நான் உனக்கு அளிக்கும் தண்டனை கடுமையாக இருக்கும். போ. எஸ் சார். பாக்கி சுண்ணாம்பு பத்திரிகை ராம்பு ரத்தம் போல் செவந்து போச்சுதே, யாராச்சாத்தி உண்மையில ஆசையாச்சுதே. போடு வெத்தலை பாக்கு, வெத்தலை பாக்கு பத்திரிகை 555. யாரப்பா 555? யாராவா 555? நம்பர் தெரியாத பையெல்லாம் இருக்கிறாயா இங்க? சிங்காரா, சிங்காரா யாரா? நான் தாங்க சிங்காரா. நீ தானே 555? அட ஆமாங்க. இது யாருக்கு தெரியும்? நான் வந்த அன்னைக்கு மாட்டின மெடல், அப்புறம் யாரு பார்த்தா? சரி சரி, இன்னைக்கு உனக்கு விடுதலை. வா வா. எனக்கு விடுதலையா? 1 மாசத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். மாத்தி மாத்தி போடும்போ. என்னடா சொல்லிட்டே இருக்கேன், படுத்துட்டே இருக்கேன். வா. நீங்க ஜெயிலர் கிட்ட சொல்லி 3 மாசத்துக்கு அண்ணாண்ட ஒத்தி போட சொல்லுங்க. நல்ல கொடுத்த வெயில பார்த்து அனுப்புறீங்களே, வெளியில போனா கருத்து போயிட மாட்டேன். அது இல்லாம பைப் லைன் வேற போட்டு முடியல, அதை நம்பி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இத பாருங்க, உன்னை இவனை விடுதலை பண்ணுங்க. இன்னும் 1 வாரம் போச்சுன்னா கம்பி ஒளியா பூந்து போடுவான் போல இருக்குது இவன். ஆமா, இப்ப நான் என்ன குத்தம் செய்தேன்னு என்ன வெளியில அனுப்புறீங்க? இங்க என்ன குறவு பண்ணி வச்சிருக்கீங்க? மணி அடிச்ச சாப்பாடு, நேரா நேரத்துக்கு தூக்கம், வேளா வேலைக்கு வேலை. இது 3 வெளியில போனா கிடைக்குமா? வர முடியாதியா? அப்ப போய்தான் ஆகணுமா? சந்தேகமா இருக்கா? கொஞ்சம் இருங்க, வர்றேன். அண்ணே சிங்காரம், இன்னைக்கு உனக்கு விடுதலை. நீ இருந்த வரையில எவ்வளவோ ஆறுதலா இருந்தது. என் கவலையெல்லாம் மறந்திருந்து இன்னையிலிருந்து அந்த நிம்மதி இல்லை. அண்ணே, நான் விடுதலை அடையிறது உங்க நன்மைக்குன்னு நினைச்சுங்க அண்ணே. நீங்க நிரபராதி, ஒரு குத்தமும் செய்யாம ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்களே சொல்லி நான் கேட்டேன். நான் வெளியில போன உடனே உங்களை விடுதலை பண்றதுக்கு என்னால ஆன வரையிலும் முயற்சி செய்து பாக்குறேன். ஆனா இந்த சாக்கடை பெருச்சாடி இருக்கிறானே, வழக்கம் போல வம்புக்கு வருவான். அப்ப மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வரட்டுமா? என்னடா எங்கட சொல்லிக்காம போற? என்ன திமிரடா உனக்கு? ராஸ்கல் நிமித்து போடுவன், நிமித்து நிமு பீரு. நீங்க வளைச்சாதான் இவர் நிமித்தார, மறுபடியும் நிமிக்க பாக்குறீங்க. என் கால அமைச்சிட்டு இருந்த கழுத எதுத்தா பேசுற? ஆமா ஆமா, ஒரு காலத்துல உங்களுக்கு கால அமைக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் வெளியில போய் உங்க கழுத்த அமைக்க ஏற்பாடு பண்றேன். வாடா, மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யார் அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்குதா, இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்குதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. ಬಾರೆ ವಾ ವಾದ್ಯರೆ ವರ ಕುಟ್ಟಿ ಆ ಪಟ್ಟು ನಾಲ ಪಟ್ಟು ಅಸಲು ವಾದ್ಯರೆ ಒಂದು ವಿಷಯ ಬೇರೆ ತೆಗೆಂಡಾ ಮುತ್ತಾಳು எப்படியாவது தந்திரமா அவளை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும் அவ்வளவுதானே பொறுத்து பார் ஆபத்து அரசோரா பயலுங்களா ஐயோ ஐயோ எல்லாம் ரெடிமேடு பயலுங்க குட் டே மேடம் ஆமா எங்க இப்படி ரொம்ப தூரம் வீட்டுக்கு போறீங்களா ஆமா ஆமா என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியலையே பாத்தீங்களா ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும் பெயர் பட்டு தொழில் பாட்டு என்ன டேய் இருங்கடா அடிமாட்டு பசங்களா உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா கொடுகுல பொம்மையா நின்னவெல்லாம் கோட்டு விட்ட மாடி வந்துட்டான்டா நின்னுகிட்டே பேசுறீங்களே கார்ல ஏறிக்கீங்களே சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் வெயில் பரவாயில்ல ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி நானும் உங்க சகோதரி மாதிரி தான் என்ன கம்பல் பண்ணாதீங்க டேய் கார் எடு வாங்க கூச்சப்படாதீங்க கார்ல ஏறிக்கீங்க பரவாயில்ல என்னடா அது காரை நீ ஓட்டுறியா கார் ஒன்ன ஓட்டுதா நம்ம ஓரமா தங்குங்க காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்குன்னே டூரா வந்து சேர்ந்துடா நீ என்ன ஆச்சுன்னு பாருங்கடா எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது என்ன அது கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போவோம் முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரணும் போவோம் வணக்கம் தோற கத்திரி வெயில் காரை பத்திக்கிட்டு போகுது இந்த கார்ல ஏறிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறானா தேங்க்யூ ஏய் ஏய் கார் அடி ஏய் நான்சென்ஸ் மரியாதையா போறியா இல்லையா சொக்காய் ஓடியா அட சொக்காய் ஓடியா அட சொக்காய் ஓடியா அதலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்க அத போய் விழுக்குறேன் எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா யாராவது அப்படி மூக்கு முழிமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுப்பேன் ஏய் ஏய் காக்கா காக்கா படிக்கிறியா குமரா நல்ல பையன் அப்பா இந்த டாஃபி டாஃபியா டீச்சர் கொடுத்தாங்க ஒருத்த பிரியமா கொடுத்த பொருளை இன்னொருத்தர் கொடுக்கலாமா டீச்சருக்கு என்ன இல்ல பிரியம் எனக்கு டாஃபி கொடுத்தாங்க எனக்கு ஒண்ணே இல்ல பிரியம் அத உனக்கு கொடுத்தேன் அப்பா போ செல்ல போக்கி அப்பா டீக்கி சாதாரண கைதி நீங்க நீ கைதிதான் ஆனாலும் நீ என்ன போல ஒரு மனிதன் பா உங்களுக்கு தங்கமான மனசு நீங்க நல்லா இருக்கணும் என்னப்பா கார் என்ன நடந்தது மண் வெட்டும் போது காலில் மம்மட்டி பட்டுருச்சு சார் கைதிக்கு அடிபட்ட உடனே முதல் சிகிச்சை செய்ய வேண்டாம் சரி சரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிருக்கோம் எஸ் சார் உனக்கு இது மாதிரி ஏதாச்சும் போட்டுடுவேன் எனக்கு ஆமா ஏன்னா ரொம்ப டிக்கி 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 ஏய் 101 என்ன அது கையில உன்ன தான் கேக்குறேன் என்ன அது கையில ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்லையா கையதுல ஒண்ணுமில்லன்னு சொல்ற அப்புறம் எதுக்கு கை திறக்குற திறக்குறியா இல்லையா முடியாது முடியாதா வாடா என்ன கலாட்டா சார் இவன் எதையோ கையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான் கேட்டா காட்ட மாட்டேங்க சரி நான் கவனிச்சுக்கிறேன் இப்போ 101 என்ன கையில என்னப்பா கையில சொல்லு ஓகே ஒண்ணும் புரியல சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்ன வச்சிருக்க கையில சிறை விதிகளை மீறினா நான் கொஞ்சமும் பொறுக்க மாட்டேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கேன் சொல்லு கையில என்ன வச்சிருக்க சரி சரி உங்க வேலைக்கு கூட பேசவே மாட்டேன். ஆமா அம்மா, நான் இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேமா. போச்சுக்காதம்மா. சரிதான் போ. காஃபி குடுத்தியா? தப்பாப்பா. அன்னைக்கே நான் உனக்கு சொல்லி இருக்கேன், கைதிகள் வேலை செய்யற பக்கம் நீ போக கூடாதுன்னு. அத மீறி நீ ஒரு கைதியை சந்திச்சு அவனுக்கு டாஃபி வேற கொடுத்திருக்க. இனிமே நீ கண்ணாயிர வேலை செய்யற பக்கமே போக கூடாது, அவனோட பேசவும் கூடாது. அப்பா அப்பா பதில் பேசாத. அங்க நீ போக மாட்டேன்னு சொல்லி பிரான். அப்பா அந்த மாமா ரொம்ப நல்ல மாமாப்பா, என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா. அனாவசியமா பேசாத, போக மாட்டேன்னு சொல்லு, ப்ராமிஸ் பண்ணு. அப்பா சொல்றத கேளு கண்ணு, பெரியவங்க சொல்றத எப்பவும் தட்டவே கூடாது. தட்டினா பின்னால கஷ்டப்படணும். எங்க அப்பா சொல்றபடி செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. என் ராஜா இல்ல, சொல்லுமா சொல்லு கண்ணே. சரிப்பா. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். 4 நாள் அவங்கள தேடி கொண்டு பார்க்க முடியல. நீங்க யாரே? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தையா பண்டிதர். அப்பா கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்ல. உட்காந்துக்கிட்டுமா. அப்பா பயங்கரமான வெகு அது பயங்கர. நீங்க உட்காரலாம். ஆமா வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பில, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் குடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னையே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேனம்மா. ஓஹோ, ஜோசியரா? ஆமா, ஜோசியம், ஆர்வடம், நாடி, பேர்ராசி, அதோட மகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேம்மா. மகராசி இத பாருங்க. சரிதான் போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா. இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே, இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். என்ன இது மறைக்கிற? ஏம்மா நீங்க கண்ணி தானே? இல்ல, காராதி. அண்ணா அது கேட்கலமா, நீங்க கன்னி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா கரெக்டா சொல்லிட்டீங்களே, பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ எப்படி இருக்கு உடம்பு? அடடடா கைய பிடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லாமான்னு கேட்டேம்மா. சரி சரி இந்தாங்க. என்ன இந்தம்மா ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இத மாதிரி கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா? உங்க கண்ணமேட்டுக்கும் கீழே ஓடுற கவன ரேகையை பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் உண்டா? ஆமா, அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும், விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது, சொல்றதுக்காக தானமா உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. கண்ணி 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 துலாம் 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 கும்பம் கும்பம். ஆஹா என்னம்மா அது குருமேடே சரிஞ்சு கிடக்குதேம்மா. சூரியனுக்கு 3வது வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டுல இல்ல கேது வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். ஐயோ கலஸ்தரஸ்தானத்திலே ஒரே கலாட்டாமா. உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா இருக்கான். அவன் தான் கேது. இல்லைங்க சேது. அது சேதோ பிராதம் எனக்கு தெரியாது, நான் ஜாதக ரீதியா சொல்றேன். அந்த பய பொல்லாத அயோக்கிய பய, ரொம்ப திருட்டு பயலாவும் இருக்கணும். உங்க காதலர் கூட அவனால ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான், ஆனா அவர் நிரபராதி. நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது. அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலை ஆகிறதுக்கு வழி உண்டு. சொல்லல என்ன? அதுக்கும் இல்ல வழி சொல்லுது. சொல்லுங்க. சேதுடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார ஆளும் அசமா மாட்டிக்குமா, அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ இப்ப என்ன செய்யறது? வீட்டுல போட்ட இல்ல? ஓ இருக்க இருங்க கொண்டு வர. கொண்டா கொண்டா கொண்டாங்க. ரூபாய் 10 போட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா இல்ல அந்த பய கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த சொத்தா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க பாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். இவன் தான் நான் சேது. இந்த பயனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யாக்காரங்கிட்ட 2 ராக்கெட்ல கணம் ஆகணும் போல இருக்கு. ஒருவேளை ராக்கெட்ல இந்த பயனை நாய்க்கு பதிலா வச்சு அமைச்சுட்டாங்களா? இந்த பய எங்க இருக்கிறான், எங்க தூங்குறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு. சிங்காரம் முன்னாடி சிங்காரி கல்லு, பக்கத்துல ஆகார வகையரா கல்லு, கையில டின்னு கல்லு, தோல்ல பிளாஸ்கிற கல்லு. சிச்சி பிளாஸ்கில கல்லா வந்து காப்பியா இருக்கும். ஓஹோ இங்க குடிக்க வந்திருக்காங்களா? பாட்டு வாத்தியாரம்மா. நம்ம ஹேமாவுக்கும் பஞ்சுவாலடிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவசர குடிக்க அத பாருடி ஹேமா வந்துட்டா. ஹேமா ஹேமா சிங்காரா நீ அதஷ்டசாலிடா, ட்ரிபிள் அதஷ்டசாலிடா. யார் நீங்க? கோச்சரா ஐயாம் தெரியல. ஐயாம் தான் தட்டீசு அந்த வாத்தியாரமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு தட்டீசு வருங்காலத்து மாப்பிள்ள. வருங்காலத்து மாப்பிஷா கிருஷ்ணன் அத்தாங்கத்தான் எல்லாம் நாங்க வீட்டோட வச்சுக்கிறது. வெளியில வந்தா அவ யாரோ நான் யாரோ அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்ல, அதை நான் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல மன்னிக்க. மண்ணிக்கணுமா? மண்ணை எப்படி நிக்கும்? குழஞ்சி வச்சு கட்டினாலும். தமாஷா பேசுறீங்களே, மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லுங்க. எடுத்து கையில வைங்க. பயந்துட்டீங்களா? ரொட்டி இது ரொட்டி தான். முள்ள முள்ள வைங்க. ஓடுறோடு அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் கொடுத்தீங்களா? நான் எதிர்பார்த்தேன். நீங்க திட்டுறீங்க, திட்டுங்க. நீங்க ஒரு அழகான பொண்ணு, நான் கேட்டுக்குவேன், ஆனந்தமா கேட்டுக்குவேன். அவ கேட்டுக்குவாளோ? என் வருங்காலம் மனைவி இல்ல, அவளுக்கு கோபம் வராது. எவ்வளவு நேரம் பொறுக்கிறது? ஓஹோ, நீங்க அவளுடைய அத்தானா? என்ன ரொட்டியா பிஸ்கெட்? நாங்க சப்பாத்தி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருந்தா சாப்பிட்டு போறேன். அதத்தான் நீங்க கால ஒட்டிட்டு போறீங்களா? என்னடி வெறும் பிஸ்கட் இந்த மட்டும் கொடுத்து அனுப்பிட்ட? இந்த ஆப்பிளையும் கொண்டு போய் கொடு. ஆஹா, அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே கொண்டு போய் கொடு. நீதான் குடுக்கணும். நானா? ஆமா. சரி, உனக்கா கொண்டு போய் கொடுக்குறேன். என்னங்க என்னங்க இதுதான் உங்க வருங்கால மனைவியோட பிரசன்டேஷன்? என்ன ஸ்டேஷன்? மானாமதுரை ஸ்டேஷன். பிரசன்டேஷன் அப்படின்னா அன்பளிப்பு. அன்பளிப்பா? தேங்க்ஸ். என்ன சவப்பு, என்ன பளபளப்பு, என்ன பளபளப்பு! பட்டனா கூட தொட்ட கையும்ல சேர்த்து இன்னைக்கு. ஏமா, ஒரு பிரச்சனை. என்னது? இல்ல, இந்த ஆம்பளைங்கெல்லாம் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னையே தெய்வமா வச்சு கும்பிடுறேன் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்களே. சொன்னபடி நடப்பாங்களா? அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? என்னடி திடீர்னு சந்தேகம் வந்தது? கேட்டேன். அப்போ அதுக்கு பதிலா நீயே தான் தெரிஞ்சுக்கணும். நானே தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிறேன். காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கடலுக்கு கூட கரையும் உண்டு, கரையில்லை எனது காதலுக்கே. என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். உலகத்தை காட்டிலும் குருவில் பெரியது, உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது. உலகத்தை காட்டிலும் குருவில் பெரியது, உருண்டை வடிவம் மட்டும் கிடையாது. Kira-kira ba-ba-ba, kira-kira ha-ha-ha, kira-kira ba-ba-ba-ba. காதலை சோதித்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன். சிரிச்ச முகத்தை பார்த்துமா நான் சினிமா வில்லன் ஆகிடுவேன். காதலை சோதித்து பார்த்துக்கலாம், காதலை சோதித்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா, ஜார்ஜெட் சாரி வாங்கி சொல்லவா, சந்திர மண்டலம் அழைத்து செல்லவா, ஜார்ஜெட் சாரி வாங்கி சொல்லவா. இருக்கு பா பா பா, இருக்கு பா பா பா, இருக்கு பா 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 பா. காதலை சோதித்து பார்த்துக்கலாமா, பார்த்துக்கலாமா. என் காதலை சோதித்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். எப்படி நம்ம ட்ரஸ்ட் பெஸ்ட். மன்னிச்சு கடிப்பட்டு தெரியாம சோதிக்கும்படி சொல்லிட்டு உன் அத்தானுடைய காதல் தூய்மையானதுதான். என்னடி சொன்ன? யாரு கத்தான்? உனக்குதான். விளையாடுறியா? உனக்கத்தான், உன் தங்கச்சி கத்தான், உன் தம்பி கத்தான். எனக்கு அத்தான்? இந்த விளையாட்டெல்லாம் இங்க வேணாம். யாரு சொன்னது உனக்கு? அவர் தான் சொன்னார். என்னது? எனக்கு அவன் தான் சொன்னா? எங்க அவன்? பிடிங்கிற அந்த அயோக்கிய பையன். செய்வதொன்றும் சரியில்லை. நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நல்ல பாதையில் திரும்ப வேண்டும் என்று கஷ்டப்படுகிறேன் நான். ஆனால் நீங்கள் ஜெயில் சட்டத்தை மீறி அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறீர்கள் சார். ஏன் மேல ஒண்ணு குத்தம் இல்ல சார். அப்ப கண்ணாயிரமா சண்டையை ஆரம்பித்தது இல்ல சார். 420 தான் அதுக்கு காரணம். அவன் தான் யாரையும் அடிக்க கல்லை எடுத்தான். அதை நான் தடுத்தேன் சார். நீ தடுக்கவில்லை என்றால் யார் பெற்ற மகனின் தலை போயிருக்கும். உனக்கே இந்த வம்பு. 420 நீ கண்ணாயிரத்தை தாக்கியது தவறு சார். அவனும் தான் என்ன சாட்சிப்படி நீதான் குழப்பத்தை விளைவித்தவன். கண்ணாயிரத்திடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்க மாட்டாயா? இனிமேல் இவனுக்கு 2 வேளை சாப்பாட்டுக்கு பதில் கஞ்சி கொடுக்க சொல். எஸ் சார். போங்க, போய் வேலை பாருங்க. ஜெயிலர், என்னை அவமானப்படுத்தி விட்டாய். இந்த ஜெகவீரன் பழிக்க பழி வாங்காமல் விட மாட்டான். இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சா இவன் மூலியமா அந்த திருட்டு பெயர்களை கண்டுபிடிக்கலாம்னா இவன் மூஞ்சி மாதிரி ஒருத்தருக்குமே இல்லையே. ஒண்ணும் இல்ல. என்ன பண்றது? என்ன முகத்தைய காணும்? மூஞ்சி இல்லாத பய இது சரி. நெருப்புல விழுந்துட்டான் போல இருக்கு. சுத்தமா வளைஞ்சிட்டான். அட ஈயப்பாயல. இத வர்றான். யா உலக மகா அழக. யாரப்பா நீ? இந்த ஊரு தான். ஏன் என்ன திருப்பின? சும்மா. உடம்பு எப்படி இருக்கு? 4 மாசத்துக்கு முன்னால அடிக்கடி தலைவலி வரும். இப்ப பரவாயில்ல, நீங்க அசோக்கியம் தானே. என்ன கிண்டல் பண்ற? ஐயா யாரும் தெரியுமா? ரொம்ப பேர் போனவரா? என்னடா மொல்ல சொல்ற, ரொம்ப பேர் போன. ஏன் காட்டுத்தனமா கூப்பாடு போடுற? மன்னிக்கணும். ஏன் போடுற? மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஐயாவோட பேர் என்னவோ? ஏன் பேர்? ஏன் பேர் கேக்குறேன்? என் பேர் தெரியாது. சேது ராமலிங்கம். போதும் போதும் போதும். அடே அப்பா அப்பா அப்பா, இந்த பேர் போற வேகத்தை பார்த்தா இது சொல்லி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 2 மாசம் 3 நாள் 30 நிமிஷம் ஆகும் போல இருக்குது. ஐயா பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஏன் பேர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சேது 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 சேதுல ஸ்டார்ட் ஆகுதுல்ல? கேள்விப்பட்டிருக்கியா? சேது 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 சேதுதான். கொஞ்சோண்டு வளர்ந்து போச்சு, அதான் அடையாளம் தெரியல. ஆமா உங்க சகோதரி பேரு? அடி செருப்பால் அயோக்கிய ராக்கர். உனக்காக ஒரு மாமன் காத்திருப்பாங்கிறதே மறந்துட்டியா? நீ என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா? உன்னை பார்க்கலனா இந்த உலகமே இருண்டு போகுது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? 15 நாளாச்சு. அடடே, கணக்கூட போட்டு வச்சிருக்கியா? இது உனக்காக தினமும் சாக்லேட் எடுத்து வச்சேன், கொடுக்க முடியல. ஏன்? உன் கூட பேசக்கூடாதுன்னு அப்பா ஆர்டர் போட்டுட்டாங்க. பாவி, என் குழந்தை குமரா குமரா. உங்ககிட்ட நான் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறேன், அதுக்கு பிரதியா இது இந்த பச்சை நான் குழந்தை உனக்கு என்ன கெடுதல் பண்ணிச்சு? குழந்தை உன்னை பார்க்க கூடாதுன்னு சொன்னதுன்னா அதுக்காக குழந்தையை தள்ளி இருக்கேன். அப்படித்தானே மனுஷா? நீ ஈரக்கம் இருக்கா? கொஞ்சம் ஓய்வு எடுத்தா உங்க உடம்பு சரியா போடுன்னு டாக்டர் சொன்னார். சரிங்க. என்னங்க கண்ணாயிரத்தை பாக்குறதுக்கு அனுமதியோடு வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க, கேட்டு வந்து சொல்றேன். மாதவி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆகட்டுங்க. யாரோ மாதவியா உங்களை பார்க்கணும்? ஏன் இன்னும் சாகாம இருக்கிறாரான்னு பார்க்க வந்திருக்காளா? எனக்கு வேண்டியவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க. போக சொல்லிடுங்க. அக்கா சேதுவா எங்கே வந்தாய்? வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சவா, எரியிற நெருப்புல எண்ணெய வார்க்கவா, எங்கே வந்தாய் சொல். என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? அந்த கண்ணாயிரத்தோட நிலவு இன்னுமா உன் நெஞ்ச விட்டு அகலல. நீ இப்படி எரிவாய் என் நெஞ்சிலே வீசும் சஞ்சல புயலை. எவரை என் காதல் தெய்வமாக மனக்கோவிலில் வைத்து பூஜித்தேனோ, எவரை மணந்து மஞ்சள் குங்குமத்தோடு மனமகிழ்ந்து வாழ கனவு கண்டேனோ, அவர் என்னை பார்க்க கூட மறுத்து விட்டாரே. இனி நான் வாழவும் வேண்டுமா? சரிதாக்கா விடு. இந்த கண்ணாயிரம் இல்லைன்னா இன்னொரு பொண்ணாயிரம். இதுக்காகவா இப்படி முகாரி பாடுற? வீணா கவலைப்படாதக்கா. சரி, இன்று நான் கவலைப்படுகிறேன். குழந்தை ரவியை கொன்றது யார் என்பதை என்றாவது ஒரு நாள் அவர் அறியத்தான் போகிறார். அவர் அறியும் போது எரிமலை என குமரும் போது நீயும் நான் கவலைப்பட போகிறாய், கலங்க போகிறாய், கதறி துடிக்க போகிறாய். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. அக்கா உன் அக்காள் என்பதற்காகத்தான் இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்தேன். உன் ஊதாரித்தனத்தை, உன் சீர்கட்ட போக்கை, உன் கூட்டத்தாரை எவரிடமும் சொல்லாமல் இருந்தேன். இனி அதில்லை. அவர் எனக்கு கூறியதை நான் உனக்கு கூறுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு வேண்டியவர்கள் யாருமே இல்லை. போய்விடு அக்கா. என் கண்மா எங்க சதுர நழவ பாக்குறீங்க? அன்னைக்கு பிக்னிக்கை ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னா அதான் நடக்காது. இப்பதான் உங்களை பத்தி நான் போலீஸ ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நடங்க ஸ்டேஷனுக்கு. அம்மா அம்மா அம்மா, நான் என்னமா தப்பு பண்ணேன்? பசி எடுத்தது. பக்குவமா கேட்டிருந்தா பிஸ்கட் ஆப்பிளும் போட்டி போட்டுட்டு நீங்க கொடுத்துருப்பீங்களா? அதனாலதான் என் பசிக்கு ஒரு அணைய போட்டுட்டு லைட்டா ஏமாத்திட்டு கொயிட்டா போயிட்டேன். எனக்கு பசி தீர்ந்தது, ஞானம் பிறந்தது. நான் செய்த தவற உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு தெரு தெருவா சுத்துற நீங்க அம்பிள்ள, கடைசியில இங்க வந்து சிக்குனீங்க. என்ன நேர்மை, என்ன நேர்மை, என்ன கருணை! உங்களை கூட ஒரு சமயத்துல உயிருக்கு துணிஞ்சு திருட்டு பயலுங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கிறேன். அந்த காரண மரத்துல கட்டி போடலன்னா அன்னைக்கு உங்களுடைய நிலைமை. அந்த நல்ல காரியத்தை செஞ்சது நீங்க தானா? முன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்க ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துருங்க, இல்ல அவங்க என்ன தேடுவாங்க? ரிப்போர்ட்டா? நான் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு என் உயிரை காப்பாத்தினதுக்காக என் மனமார உங்களுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு இருக்கேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? சிங் சாகரி. சிங் சாகரி அப்படின்னு? சாகரினா என்ன? காரம். சிங்கு காரம், சிங் காரம், சிங்காரம். என்ன சிரிக்கிறீங்க? என் பேரு நல்லா இல்லையா? வேணும்னாக்கா கார சிங்கன்னு வச்சுக்குவோம். அது இல்லைங்க, நீங்க கள்ளம் கப்படம் இல்லாம ரொம்ப நல்லா பேசுறீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர். ஏன் என்ன கூப்பிட்டு உங்க வீட்டுல ஒரு விருந்து வைங்களேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எதுக்கு? அது போகட்டும். அடுத்தபடியா நம்ம ரெண்டு பேரும் எங்க மீட் பண்றது? அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த வாரம் எங்க? இதே இடத்துல இப்படியா? அடுத்த வெள்ளிக்கிழமை பீச்ல சந்திக்கலாம். நிஜமாவா? பீச்ல? நிச்சயமாவா? ஐயோ, அந்த பேச்சல மறந்துடாதீங்க. அப்புறம் பட்டுமா வரேன். போச்சா போச்சா போச்சா, என் லவ்ல இருந்த டெம்போவே போச்சு. இவ ஒருத்தி மந்திரம் செய்து விட்ட தேங்காய் மாதிரி இவளையே சுத்திக்கிட்டு இருக்காளே. என்னடி பேசாம இருக்க? ஒரு நாளும் இல்லாம எங்க இப்படி பீச்சுக்கு தனியா வந்தேன்னா? அப்படி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கத்தான் வந்தியா, இல்ல யாருக்காவது காத்துக்கிட்டு? இந்த பாரு ஹேமா, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். முடியாங்கய்யா, வேகமா வாயா. பட்டு, அந்த ஆளு பெரிய ஆளுடி. என்னடி அது ஆளு கீழுன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஓஹோ, இப்ப மெய்யாவே உங்களுக்கு அத்தான் ஆயிட்டாரு இல்ல? அவசியம் தர வேண்டியதுதான் அந்த மேதாவிக்கு மதிப்பு. ஆமாண்டி, இந்த ஏழைக்கு அவ்வளவு மேதாவி போதும். குடும்ப வாழ்க்கைக்கு அழகையும் அறிவையும் விட அன்பு தாண்டி முக்கியம். இரியா இரியா, என்னையா இது? என்ன ஆச்சு இவருக்கு? திடீர்னு மயக்கம் வந்து கீழே வந்து தரமா? நீங்க விட்டுடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, ஏமா இப்ப என்னடி பண்றது? இந்தடி உன் காரை ரெடி பண்ண, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம். சரி, 1 minute. என்ன ஆச்சு? இவ எப்ப வருவாளோ? நீ எங்க போற? அவளை கட் பண்றதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மயக்கமா விழுந்துட்டேன். என்னங்க கொஞ்சம் இரு, காதல் மேக முடிச்சு வாங்குது. என்னங்க, நம்ம ஏமாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே, அவ நம்மளை பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி சமுத்திரத்துல போட்டு நினைப்பா. சில்கு சில்கு சில்கா சில்கு. என்னங்க அது? என்ன போய் சில்கு சில்குன்னு? ஆமா, பட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னவா? ஆமா, சில்கு தான். அப்போ நீ சில்கு. சும்மா இருங்க, 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 4 பேர் பார்த்தா ஒண்ணும் இல்ல, அதுக்கு மேல பார்த்தாதான் ஆபத்து. என்னது? என்னாச்சு? என்னங்க இது? கிள்றீங்களா? போச்சுரா, இது ஒரு பாவமா? நான் கிள்ளுனேனா? பின்ன அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம காதல்ல போராமப்பட்டு இந்த கடல் நண்டெல்லாம் கடிக்குது. சும்மா இருங்க அத்தான். அத்தான் அத்தான், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்ல மாட்டேன் பட்டு. ஏ சில்கு சில்கு, இன்னைக்கு நீங்க வரலன்னா நான் என்ன செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன செய்யறதா நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த கடல்ல விழுந்து ஐயோ அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சிட்டு அப்புறம் கேண்டீன்ல போய் காபி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட். அப்பா என்னது கடிக்குது? கடல் நண்டு. கடல் நண்டு? கடல் நண்டா? அது போலிட்டோம். என் அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? அத்தை ஏது ரொம்ப தூரத்துக்கு போயிட்டீங்களே? அட ஆமா ரொம்ப தூரம் தான் வந்துட்டேன். இதோ கிட்ட வந்துட்டேன். என்னடாது எலும்பு வரையில எட்டி பாஞ்சில கடிக்குது. இப்பதான் பல்லு வளர்ந்துருக்குதா? ஆமா பட்டு யாராருக்கோ என்னென்னமோ வசதி எல்லாம் செய்து வைக்கிறாங்களே இந்த இளம் காதலர்களுக்கு, இந்த கடல்கரை ஓரமா வந்து உலாத்திட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செய்து கொடுத்திருக்கப்படாது ஐயா? அதிகமா வேண்டாம். என்னது கடிக்குது பாத்தியா? கடிக்குது பாத்தியா? இதுக்குத்தான் சொல்றேன், இந்த இளம் காவலர்கள் கடல் கரை ஓரமா வந்துட்டு போறதுக்கு சிம்பிளா ஒரு நந்தவனம், அதுல சிம்பிளா ஒரு பளிங்கி மேடை, இந்த பூச்சி போட்டு நம்மள டச் பண்ணாம இருக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு பாட்டில் பெனாயில், பசிச்சப்ப சாப்பிடறதுக்கு சிம்பிளா 4 குண்டு அல்வா, நினைச்சப்ப குடிக்கிறதுக்கு சிம்பிளா 4 பக்கெட் பால், கடைசியில நம்ம 2 பேரையும் தூக்கி கடல்ல போடுறதுக்கு சிம்பிளா 4 ஆளு. நம்மள தூக்கி கடல்ல போடுறதா? ஆமா நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை சீரியஸா சொல்றேன், நீ என்ன இவ்வளவு சிம்பிளா? கடிக்கிற பாத்தியா? கடிக்கிற பாத்தியா? கடல் நண்டு. கடல கடிக்குது. கடல் நண்டு. கடல் நண்டு கடிக்குது. இது நண்டும் இல்ல வண்டும் இல்ல, இது ஏதோ ஸ்டண்ட். யாரா இருக்கும்? ஏமாம் 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 நீதானே? ஆமா நானேதான். எப்படி நம்ம ஊசி வேலை? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு தூசி வேலை. நீ வா பட்டு. அடடே குமாரனா பயந்து பாத்தியா மாமா? இல்ல எங்க நீ என்ன பாக்க வர மாட்டேன்னு நினைச்சேன். வராம இருந்தேனா? நீ செத்து போறேன்னு பயந்தே போயிட்டேன். அப்படித்தான் போயிட்டாலும் என்னடா ராஜா பெரிய நஷ்டம். எனக்காக கவலைப்படுறதுக்கு யார் இருக்காங்க? மனைவியா மகனா? நான் இல்லையா மாமா? உண்மைதாண்டா கண்ணு, உண்மைதான். இந்த உலகத்துல என் மேல உண்மையான அன்பு காட்டுறதுக்கு நீ ஒத்தந்தாண்டா இருக்க. மாமா நான் உனக்கு கேக்குறேன், சொல்றியா? கட்டாயமா சொல்றேன். திருடினவங்க கொலை செஞ்சவங்க தான் ஜெயிலுக்கு வருவாங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. நீ தான் நல்ல மாமாவாச்சே, பின்னையே ஜெயிலுக்கு வந்த? குமரா அது ஒரு பெரிய கதை, சொன்னாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத சோகமான கதை, கண்ணீரிக்க ஒளிபறித்த கதை. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கைகோர்த்து கொண்டு நினைத்தாலே நெஞ்சம் வெடிக்கும் அந்த கதைக்கு என்னை கதாநாயகனாக்கி விட்டது. அதனால்தான் நிரபராதியான என்னை திருட்டுக்கு உடந்த என்று தீர்மானித்து 7 வருட சிறை தண்டனை கொடுத்து விட்டார்கள். அடே அப்பா 7 வருஷமா? ஆமா அதுவும் ஒரு வகையில நியாயம்தான். என் சுயநலத்துக்கு அமைய மறந்தேன், அதனால பொதுமக்கள் பணம் பறி போயிடுச்சு. அது என்னுடைய குத்தம் தான், அதுக்காக நான் தண்டனை அனுபவிச்சுத்தானே ஆகணும். ஓ நீ இங்கே இருக்க? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல நீங்க உட்காருங்க. டீச்சர் மனுஷனுக்கு கஷ்டம் போது அவ எப்படி நடந்துக்கணும்னு அந்த பாட்டுல சொல்லி கொடுத்தீங்க. அதுவா நடுங்க மாட்டேன் என்று நானே வெற்றி கொள்வேன். உண்மைதான், மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் போற மாறி மாறித்தான். கண்ணாயிரமா உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்னு. சார் என் உடம்பு நல்ல குணமாயிடுச்சு, பழைய வேலையே செய்யறேன் சார். கஷ்டமான வேலை கொஞ்ச நாளைக்கு நீ செய்யக்கூடாது, ஏன் நம்ம தோட்ட வேலையை நீ செய்யலாமே. சார் என்ன யோசிக்கிற? மற்ற கைதிங்கெல்லாம் கஷ்டமான வேலை செய்யும்போது நான் மட்டும். நீ இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க, அதனாலதான் சொல்றேன். இல்ல சார் வந்து நீங்க சொன்னபடி தோட்ட வேலையை செய்யறேன் சார். ஓ, இன்னையிலிருந்து தோட்ட வேலையை கவனி. நீ போ. சரி சார். ஆமாண்டா கண்ணு. மாமா, எனக்காக ஏதாச்சும் ஒரு பாட்டை பாடிதான். பாட்டா எனக்கு வராது போங்க மாமா, ஆசையா கேட்டா. அட, நம்ம சிங்காரம் பாடுவானே, அந்த பாட்டையாவது பாடுங்க அண்ணாயிரம். குழந்தை ரொம்ப ஆசையா கேக்குது இல்ல. சிங்காரம் பாட்டா? சரி. டம் கடம், அப்புறம் சங்கடம். சங்கடம் 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 இந்த ஜடங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம். தேவையானது கடையில் இருக்கு சில்லறை இல்லா சங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். வீடு இல்லாத சங்கடம். சங்கடம் ஊரும் இருக்கு நாடு இருக்கு வீடு இல்லாத சங்கடம். உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம். உடம்பு இருக்கு தெம்பு இருக்கு வேலை கிடைக்காத சங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். எத்தனை சங்கடம். உயிரும் உணர்வும் இருப்பதனாலே உலகினில் எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். சங்கடம் 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 இந்த ஜடத்துக்கு எத்தனை சங்கடம். சங்கடம் கடம் டம். இப்பதான் நீங்க நல்ல மாமா. குமரா உட்காரு, இன்னைக்கு உனக்கு ஒண்ணு குடுக்க போறேன். என்ன மாமா? இந்த குதிரை நல்லா இருக்குதா? ஓ, கொடுங்க கொடுங்க. இதுக்கு வர்ணம் பூசி அழகு படுத்தி நீ 2 நாளா தரேன். சரி மாமா. குமரா, டிக்கி 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 டிக்கி. நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோ நீ. சிங்காரம் தாரடி பாரடி நான் ரெடி. நித்திரையில் வந்து நீங்க தானா? வாங்க வாங்க. பரவாயில்லையே, உங்களுக்கு சங்கீதம் கூட தெரியுதே. நம்மள என்ன நினைச்சுக்கிட்ட? கோரா கும்புற டிராமாவில் ஜால்ராவை தட்டி தொண்டையை ஓபன் பண்ணேன்னா கேடுறா கேடுறாமா ஒரு பயணம். இப்ப கூட சுமார் 5 குண்டு கட்டைக்கு பஞ்சம் எல்லாம் பாடுவேனே. ஒரு சாம்பிள் பாக்குறியா? முதல்ல விஷயத்துக்கு வாங்க. வந்தேன் விஷயத்துக்கு. நான் கூட மறந்துட்டேன். ஆமா, உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அடுத்த வீட்டு அத்தையோட காலட்சேபத்துக்கு போயிருக்காங்க. ஓஹோ, உங்க அம்மா காலட்சேபம் கூட பண்ணுதா? அம்மா கண்ணு தெரியாத காலட்சேபம் கேட்க போயிருக்காங்கன்னு காது கூட கேக்குதா? எல்லாம் கேக்குது. வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி. ஓஹோ, நான் கூட விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசி இருந்துட்டேன். ஆமா, அந்த சேது விஷயமா சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமா, என்ன அந்த பயலுக்கு? அவனுக்கா, அவன் போட்டிருந்த சொக்காயில ஒரு பொட்டான காணுமா. விஷயத்த கேட்காம கண்ணாப்பண்ணான்னு பேசிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க கேக்குறேன். அந்த பய எங்க போறான் எங்க வர்றான்னு தெரியவே இல்லை. ரொம்ப மர்மமா இருக்குது. அவனை நான் இம்மிடியட்டா கண்டுபிடிச்சு தீரணும். அதனால அடிக்கடி நான் இங்க வரமாட்டேன். என்ன நீ தேடாத, என்ன பாக்காத. ஐயோ, அவசரமா உங்களை பாக்கணும்னு என்ன பண்றது? எங்க பாக்குறது? உங்களதான் என்ன எங்க எப்போ பாக்குறது? என்ன எங்க எப்போ பாக்குறது? என்ன எங்க எப்போ? ஐடியா வந்துருச்சு. ஐடியா இப்பதான் பிறந்தது. ஆஹா, அட சிங்காரம், உன் மூளை அபாரண்டா, அபாரண்டா, அபாரம், அபாரம். ஐயோ ஐயோ ஐயோ, அது எனக்கு பெரிய பாரமா இருக்கு. முதல்ல உங்க ஐடியாவை சொல்லுங்க. ஐடியா வேற ஒண்ணும் இல்ல. கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் நான் மாறு வேஷத்தோட இருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்துல என்ன பார்க்கலாம். எதுக்கு மாறு வேஷத்துல நீங்க கூட்டத்துக்கு எதுக்கு போனோம்? அப்புறம் போலீஸ் ஈலீஸ் வந்து நிறுத்து நிறுத்து, உனக்கு ரொம்ப ஆபாரம் போல இருக்குது. என்ன பிப்பாயிட்டு அடிக்க போறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல, மாறு வேஷத்துல அந்த சேது பயலை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருப்பேன். நீ அந்த இடத்துல வந்து என்ன எங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். கபான் அந்த இடத்துல வந்து குதிச்சிருக்கேன். ஐயோ, அம்மா வராங்களே. அடுத்த தெருவில் ராமாயணம் சொல்றாங்க, நாங்க போய் சொல்றேன். வாங்கம்மா வாங்க. ஆமா, என்ன இருந்தாலும் ஏண்டி உன் புருஷன் குணமே தனி தாண்டி. பட்டு, என்னம்மா யாரோடம்மா பேசிட்டு இருக்கிற? பக்கத்து வீட்டு லீலாவோட. அப்படியா? லீலா இப்படி வாமா, வா வாடி, பக்கத்துல வாடி. ஏமா எப்படி அம்மா ஊர்ல இருந்து வந்த? என்னடி இது பேசாம இருக்கிற? நான் கேக்குறேன். லீலா என்ன தாண்டி? நானா பாட்டி, நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சுது பாட்டி. நீங்க சவிக்கமா இருக்கீங்களா? சவிக்கமா இருக்கிறேன். உன் புருஷனும் கூட வந்திருக்கிறாரா? பின்ன, என் புருஷன் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டார பாட்டி. பாட்டி நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, வாங்க பாட்டி வாங்க. ஏமா லீலா, நீ முழுகாம இருக்கிறதா சொன்னாரே உங்க அம்மா? அது சும்மா, நான் காலையில கூட முழுகி விட்டு நல்லா தலைய தோட்டிக்கிட்டு. என்னடி இது அநியாயம்? சாம்பிராணி துவைச்சு போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற லீலா, என்ன சொல்ற? ஆமா பாட்டி, நான் தான் மறந்துட்டேன். நான் இப்போ 7 மாசமா முழுவாம இருக்கிறேன் பாட்டி. அப்படியா? உன் சீமந்தத்துல கூட 10 பவுன்ல வளையல் போட்டதாக சொன்னாங்களே. எங்க கைய காட்டு பாக்கலாம். கொண்டாடி பாக்கலாண்டி, கைய கூட பாருங்க பாட்டி. இதே வளையல் தான். இது பொண்ணு வளையல் மாதிரில இருக்கு. என்ன பாட்டி, எங்க வீட்டுல 10 பவுனுக்கு வளையல் போட்டா பித்தாரையிலையா போடுவாங்க? பொண்ணுதான் பாட்டி அது. என்னடி இது நீ ஒருத்தி? நான் என் மக வளையல் மாதிரி இருக்குன்னு சொல்றேன். ஆமாம் பாட்டி, ஆமாம் ஆமாம். பட்டு, உன் வளையலையும் கழட்டுமா? 2 வளையலையும் ஏன் சரியா இருக்கான்னு பாக்கலாம். ஏன் பாட்டி நீங்க என்ன ஷராப் கடை அடைக்க போறீங்க? பேசாம இருடி. பட்டு, கழட்டுமா? எங்கம்மா இருக்கிற? லீலா, உனக்கா எவ்வளவு நேரம் வீட்டுல வெயிட் பண்றது? நான் எப்ப சாப்பிடுறது? சரிதான், லீலா சொன்ன சரியா தான் இருக்கு. என்ன சொன்னா? நீங்க அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க போல இருக்கே. ஏன் தெரியணும்? நாங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கிறோமே. யாரு, லீலா புருஷனா? வணக்கம் பாட்டி. வணக்கம். நல்லா இருப்பா. லீலா லீலா. ஏன் பாட்டி? இந்த பாருமா, நேரத்தோட போய் உன் புருஷனுக்கு சாப்பாடு போடுப்பா. சரி பாட்டி, சரி நான் வர்றேன் பாட்டி. போயிட்டு வாமா. என்ன தான் நீங்க பாட்டிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கப்படாதா? நான் காத்துக்கிட்டு இருக்கலாம்? என் வாய் வயிறு காத்துக்கிட்டு இருக்குமா? சோத்துக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் வர்றேன் பாட்டி, நான் வர்றேன் பாட்டி, நான் வரேன் பாட்டி. வணக்கம் பாட்டி. பட்டு, நான் சொன்னதை ஞாபகம் இருக்கட்டும். குமரா குமரா குமரா. மாமா, wireless மூலம் எல்லா ஸ்டேஷன்களுக்கு அறிவிக்கும். குயிக் இந்த குதிரை ஜன்னல் அருகில் காணப்பட்டது. தப்பியோடிய கைதிகள் இதை காட்டித்தான் குமரனை கடத்தி போயிருக்கிறார்கள். உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? இதை நான் தான் செய்தேன் சார். நீதான் செய்ததா? ஆமா, இன்னும் 2 நாட்களில் பூர்த்தி செய்யும் சொன்னேன். அப்படியானால் குமரன் காணாமல் போனதற்கு நீயும் உடந்தை? ஐயோ, நானா? கிடையவே கிடையாது சார். வீணாக சந்தர்ப்பம் என்னும் பூத கண்ணாடியா சந்தேக கண் கொண்டு பார்க்காதீர்கள். எதையும் சதிகார கும்பலில் சேர்க்காதீர்கள். உடந்தையா என்று உங்கள் அவசர கேள்வி என் உள்ளத்தையே கூற வைக்கிறது. 2 நாட்களில் பொம்மையை தருகிறேன் என்று சொன்னதாக நீயே கூறுகிறாய். அன்றுவே குழந்தை காணாமல் போயிருக்கிறது. இரண்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறாயா நீ? இல்லை சார், இல்லவே இல்லை. இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். குமரா, என் குமரன் விலை போட்டு வாங்க முடியாத செல்வம், என்னோடு விளையாடும் அழலை தெய்வம், கவலை போக்கும் அழகு திருவுருவம், எனக்கு ஆறுதல் சேர்க்கும் எழில் வடிவம், என்னால் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது சார். கண்மணி குமரன் எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னை 3 நாட்கள் வெளியே போக அனுமதியுங்கள். யாரிடம் பேசுகிறோம் என்று தெரிகிறதா? தெரிகிறது சார். கடுங்காவல் கைதி என்று வந்தவர்களுக்கும் கருணை காட்டும் நடமாடும் மனித தெய்வத்திடம் தான் பேசுகிறேன். 3 நாட்கள் சார், 3 நாட்கள் அனுமதி கொடுங்கள். நீயும் தப்பிவிட இது ஒரு சூழ்ச்சி. சூழ்ச்சியா? இல்லை சார், கைதிதான் என்றாலும் நான் கண்ணியம் உள்ளவன். இரும்பு கம்பிகளுக்கிடையே வாழ்ந்தாலும் மனித இதயம் ஏதோ காலத்தின் கருணையற்ற செயலா, சூழ்நிலை உருவாக்கிய புயலா, கலங்கமற்ற கண்ணாயிரம் கைதி கண்ணாயிரமாக நிற்கிறேனே சார். நான் ஓடி மலை நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். 3 நாட்கள் தவணை தாருங்கள். இழந்த குழந்தை மீட்டுக் கொடுத்து விட்டு மீண்டும் சிறை கம்பிகளுக்குள் நானே போய்விடுகிறேன். பிதற்றாதே, நீ ஒரு கைதி. உன்னை காவலிலே வைத்திருக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நெறி தவறாமல் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஒன்று புரிந்து கொள், குமரன் காணாமலே போய்விட்டாலும் சரி, நான் என் கடமையில் தவற மாட்டேன். என் பொறுப்பை மறக்க மாட்டேன். உங்கள் நெஞ்சிலே குழந்தை பாசம் என்பதே வறண்டு விட்டதா? கடமை உணர்ச்சி என் ரத்தத்திலே ஊறிவிட்டது. கடவுளின் கட்டளைக்கு கூட விதிவிலக்கு உண்டு சார். கடமைதான் என் கடவுள். பொறுப்புள்ள அதிகாரிகளும் உயிருள்ள உணர்ச்சியுள்ள மனிதர்கள் தானே. என் உயிரும் உணர்ச்சியும் கடமைதான். குழந்தை செல்வத்தை இழந்துவிட்ட தந்தையா இப்படி பேசுகிறீர்கள்? கரையான கல்லா உங்கள் பெற்ற மனம்? கடமை கடமை என்கிறீர்களே, ஈன்றெடுத்த தாய்க்கு குழந்தையை மீட்டுக் கொடுப்பது உங்கள் கடமை இல்லையா? என் கடமைகளை பற்றி எனக்கு தெரியும். மேலும் பேசாதே, போ. இதயத்தை இருமாக்கிக் கொண்ட நீங்கள் பேசலாம், கடமைதான் பெரிதென்று. ஆனால் ஏற்கனவே மகனை பண்படுத்து பறக்க வைக்கும் நான் இப்போது என்னோடு கொஞ்சி விளையாடி சின்னஞ்சிறு செல்வம் குமரனையும் பறிகொடுக்க மாட்டேன் சார். 3 நாட்கள் கூட தேவையில்லை, 2 நாட்கள் போதும். இல்லை, அது கூட வேண்டாம். ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம் போதும். அனுமதி கொடுங்கள் சார், அனுமதி கொடுங்கள். போக போகிறாயா இல்லையா? அனுமதி தரமாட்டீர்கள், தரமாட்டீர்களா? முடியாது. சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து தப்பிவிட்டான். ಯಾರದೆ? ಯಾರದೆ? நீங்கள் செய்ய மாட்டேன். குமரன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன் என்பது உனக்கு தெரியும். அவனை எப்படியாவது கண்டுபிடித்து பெற்றோரிடம் சேர்க்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு தான் சிறையிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன். நீதான் எனக்கு இப்போது உதவி செய்ய வேண்டும். யாரும் இல்லம்மா, காத்துல கதவு அடைச்சு. என்னம்மா சத்தம்? ஒண்ணுமில்லம்மா, நீங்க தூங்குங்கம்மா. பருப்பு தாலா மிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தாலா மிஸ்திரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. நாளைக்கு 3 தோலா தின்னா போதுங்க, நாடி நரம்பினி உள்ள தளர்ச்சிகள் எல்லாம் போகுங்க. மாலிஷ் கேலீட் மாலிஷ் கேலீட் போட தெரியலைங்க, புது பாலிஷ் வந்து உடம்பில் தொத்திக் கொள்ளுங்க. ஆமாங்க, இது சலாமி ஸ்ரீ பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் சாம்பிள் தாரேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. முண்டா தட்டும் குப்பண்ணா, தோல் இருக்க சுளை முழுங்கும் சுப்பண்ணா, கோலெடுத்து முண்டா தட்டும் குப்பண்ணா, தோல் இருக்க சுளை முழுங்கும் சுப்பண்ணா. ஜாலி மைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா, ஜாலி மைனர் சந்தப்பேட்டை ஜக்கண்ணா, இவங்க சர்டிபிகேட் கொடுத்த சரக்கு இது நைனா இது நைனா நைனா. சாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா? நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயா அம்மா யாரும் உள்ளே கிடையாதா? நான் அவங்கள பார்த்து பேரம் பண்ண முடியாதா? ஐயோ, கையை மேலே போடாதீங்க தாளாது, கையை மேலே போடாதீங்க தாளாது. நான் கடைய கட்டுறேன் இந்த பக்கம் பாராது பாராது. ஐயா தாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு, தாலா மிஸ்ரி பிஸ்தா பருப்பு அல்வாங்க, கொஞ்சம் தாங்கள் தாரேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உலகத்துல யாருதான் சாதம்? சரி வாமா போய் பார்த்துட்டு வருவோம். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேம்மா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. இருங்க வாங்க. ஜாகிரதமா. ஜாகிரதையா போயிட்டு வாங்க. இனி ஒரு வினாடி கூட நான் இங்க இருப்பது சரியல்ல. ஏன்? என்னால் உங்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம். பரவாயில்லை, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு பங்கு உண்டு என்றால் அது தொல்லையல்ல, பெரும் பாக்கியம். உங்களைப் போல் நானும் குமரனை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன். சகோதரி, இப்படியே நான் இங்கிருந்தால் இங்கிருப்பவர்களுக்கு சந்தேகம் அதிகரிக்கலாம். யாராவது இங்கே வரலாம். அதனால் நான் இங்கிருந்து போய்விடுவதுதான் நல்லது. அப்படின்னா எங்க போறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு வேண்டிய சிங்காரம் என்று ஒரு நண்பர் இருக்கிறார். சிங்காரமா? அவர் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எது? தண்ணி கூட இல்ல, இதை விட சாவறது மேல். எங்க போற? வெளியே போற. வெளியே போய் சாகிறமே இங்கே நிறுத்து போற. உங்களுக்கு உதவிக்காக நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். எங்க தலைவர் வந்திருக்காரு. உனக்கு உதவி செய்ய, உன் எண்ணங்களை பூர்த்தி செய்ய நான் வந்திருக்கிறேன். செய்தி தெரியுமா உனக்கு? என்ன செய்தி? கண்ணாயிரமும் ஜெயிலில் இருந்து தப்பி வந்திருக்கிறான். உன்னிடமிருந்து குழந்தையை காப்பாற்று. வரட்டும் என் என்ன விரோதி, அவனை அணுவணுவாக வெட்டி சித்திரவதை செய்து விடுகிறேன். ஆத்திரக்காரன். பழிவாங்கும் படலத்திற்கு பலம் மட்டும் போதாது, பக்குவமும் வேண்டும், அதோடு பகுத்தறிவும் வேண்டும். நினைத்துப்பார், வந்த இடத்தில் கண்ணாயிரத்தை நீ கொன்றுவிட்டால் எத்தனை பெரும் குற்றங்கள் உன்மீது. சிறையில் இருந்து தப்பி ஓடியது, தப்பி ஓடி வரும் பொழுது ஜெயிலரின் குழந்தையை கடத்தி வந்தது, கடத்தி வந்த குழந்தையை காப்பாற்ற வந்தவனை கொலை செய்தது. இல்லை இறையா, நீ ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாய். நாளை உனக்கு ஒரு லாரி அனுப்புகிறேன், அதிலே நீ வந்துவிடும். பிறகு எவரும் அறிய முடியாத இடத்திலே எல்லாவித போகபோக்கியங்களோடு வாழ நான் ஏற்பாடு செய்கிறேன். என் மீது ஏது இத்தனை அக்கறை என்று கேட்கப் போகிறாய். பொறுத்து, பிறகு அறிவாய். ஜெகவீரா, ஆத்திரப்படாது, எதிலும் அவசரப்படாது. முக்கியமாக கடைசியாக ஒன்று, ஜெயிலரின் குழந்தையை பத்திரமாக வைத்துக் கொள். அதில்தான் நம் திட்டங்கள் நிறைவேற வழி இருக்கிறது. வருகிறேன். நல்லது. குழந்தை அனாதையா கண்டுபிடிச்சேன். சரி, உள்ள கூட்டிட்டு வா. எஸ் சார். எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? குமரா, குமரா, அம்மா அம்மா, இது எங்க அம்மா இல்ல, இது எங்க அம்மா இல்ல. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? அழகம்மா, அழகம், என் கண்ணில்ல அழகம்மா. அம்மா சீக்கிரமா வந்துடுவாங்க. அழகம், என் ராஜா இல்ல. சார், இன்ஸ்பெக்டர் சார், என் குழந்தைய காணும் சார், என் குழந்தைய காணும் சார். உன் குழந்தைய அம்மா இது. அம்மா, அம்மா, ராஜா என்னை விட்டுட்டு எங்கடா சேர்ந்த கண்ணு? சரி, இவங்களை அனுப்பிடு. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! அந்தோ என்று முடியுது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! அந்தோ என்று முடியும் இது. கண்ணியம் சிறிதும் தவறாது, கடமையினின்றும் வழுவாது, உண்மை வாழ உழைக்கும் நல்லோர் உள்ளம் உடைந்தே வாடுவது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! பழிக்கு அஞ்சா பாதகரால், பாம்பை போன்ற தீயவரால், பால்மணம் மாறா சின்னஞ்சிறு குழந்தை தாயை பிரிந்தே தவித்திடுதே. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! அம்மாவென்ற சேக்குரலை அன்னை கேட்க முடியவில்லை. அம்மாவென்ற சேக்குரலை அன்னை கேட்க முடியவில்லை. அருகில் இருந்தும் அறிந்திடாமல் உருகியேங்கும் குந்தநிலை. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் பிள்ளை பாதத்தின் விளைவாக தொல்லைகளேற்று துடியாய் துடித்து கள்ளரை போலே பதுங்குவது. என்ன கொடுமை, என்ன கொடுமை, என்ன கொடுமை இது! வந்தோ என்று முடியும் இது. அவங்கள மேல போக வேண்டாம் சொல்லல? ஒண்ணும் இல்லம்மா, மேல யாரோ நடக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் போய் பார்த்தேன், அப்புறம் இங்க யாருமே இல்ல. நல்ல வேலை, நீங்க தவறி கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும். இனிமே மேல போகாதீங்கம்மா. சரிம்மா. சிங்காரம் அண்ணே, கவலைப்படாதீங்க. வர்ற வழியில பட்டு விஷயத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சுக்கிட்டான். போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார இந்த ஜெகவீரனை கண்டுபிடிச்சிட்டோம், குமரனை காப்பாத்திடலாம். இல்ல சிங்காரம், ஜெகவீரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சேதுவை கண்டுபிடிச்சாதான் குமரன் இருக்கிற இடத்தையும் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நல்ல சேது, அந்த சேது பாய் எந்த சேத்துல பூத்துக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் அண்ணே. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னா அன்னையில இருந்து இன்னைய வரையணும். என் உடம்ப பல வகையிலையும் பதம் பாக்குறான். பல பையன் தஞ்சாவூர் தவறுல தீர்மானம் வைக்கிற மாதிரி வைக்கிறானே, நான் தாங்குவேனா? கட்டுப்படியாகுமா? அவனை நீ பாத்தியா? ஆண்டவரை பார்த்தாலும் பார்க்கலாம், இந்த அயோக்கிய பையனை பார்க்க முடியல அண்ணே. குல்நார் ஹோட்டல்ல இந்த சேதுடைய ஆளுங்கள்லாம் நைட்ல வந்து கேம்ப போடுறாங்க. லைட்டா ஒரு வதந்தி. குல்நார் ஹோட்டல் அதை உடனடியாக கவனிக்கணும். வணக்கங்க. வணக்கம். வாங்க, உட்காருங்க. குமரனை பத்தி செய்தி ஏதாவது கிடைச்சிருக்கா? பட்டு, யாருமா வந்திருக்கிறது? குமரனோட அப்பா அம்மாவும் கூட இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காங்கம்மா. வாங்க வாங்க. குமரன் கிடைச்சிட்டானா? இன்னும் ஒரு செய்தியும் கிடைக்கல. கடவுள் தான் குமரனை கொண்டாந்து சேர்க்கணும். நாங்களும் விடாமுயற்சி செய்திருக்கதான் இருக்கோம். ஏமா டீச்சர், அன்னைக்கு நான் வந்திருந்த போது யாரோ கதவு வழியா எட்டி பார்த்துட்டு ஓடனான்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா? யாரும் வரலீங்க. அந்த பசங்க கட்டாயம் மறுபடியும் வருவானுங்க. வந்தா உடனே போலீஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஓ, உடனே தெரியப்படுத்துறேங்க. டீச்சர், குமரனை தேடிட்டு அந்த கைதி கண்ணாயிரம் இங்க வந்தாலும் வருவான். ஆமா டீச்சர், தப்பிவிட்ட கைதிங்க இல்ல, அவங்களுக்கு வேண்டியவங்க யார் வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்துங்க. கட்டாயம் தெரியப்படுத்துறேங்க. புறப்படலாமா? வர்றேம்மா, வர்றேன். வர்றேம்மா. ஐயோ பா பட்டு, வாமா சாப்பிடலாம். நீங்க போங்கம்மா, நான் வந்துடுறேன். பாப்பா பாப்பா பாப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வந்தாலும் இப்படி கியூ சிஸ்டத்துல வரப்படாது. மேல நாங்க, கீழே போலீஸ் படை. அந்த நேரத்துல தான் தும்மல் வருது, இருமல் வருது, தொடையில ஒண்ணு கடிக்குதுன்னா என்ன பண்றது? இப்ப நாங்க வரட்டுங்களா? பத்துமா? வணக்கம். நான் கையை எடுக்க முடியாது. வணக்கம் அண்ணே. கொஞ்ச நேரம் தயவு செய்து அப்படியே திரும்பாம நில்லுங்க. வந்துட்டேன். பட்டு பட்டு, இந்த கலாட்டாவில நம்ம சமாச்சாரத்தை மறந்துட வேணாம். அது குழந்தை கிடைச்சவன முடிஞ்சு போற சமாச்சாரம். இது அப்படி இல்ல. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து இது ஆயிரம் காலம் பயிராக வேண்டிய விஷயம். மறந்துடாத பட்டு. போற உங்க குறும்பு பேசாம போங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன விட்டுட்டு போயிடாதம்மா, என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. நீ சொல்றபடி கேக்குறீமா, நீ சொல்றபடி கேக்குறீமா. அம்மா அம்மா, சி சி சி, ஏண்டா இப்படி பொம்பளை மாதிரி இடற? உனக்கு அந்த சாவா நெருங்கி இருக்கு. குழந்தையினுடைய கஷ்டத்தை பாக்குறத விட அவர் எவ்வளவோ மேல். பெத்த தாயிடத்துல இருந்து இந்த குழந்தையை பிரிக்கவா நாம தப்பி வந்தோம். நமக்குதான் அன்பு பாசம் எதுவுமே இல்லை. அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்கு கூடவா தாய் பாசம் இருக்காது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த குழந்தை விடுற கண்ணீர் நம்ம சும்மா விடாது. இப்படியே போனா நம்ம கதி என்ன ஆகுமோ? இந்த குழந்தைங்க இருக்கும் வரை நமக்கு ஆபத்து ஆபத்தே தான். இதற்கெல்லாம் காரணம் இந்த குழந்தை தானே. சொன்னதெல்லாம் மறந்துவிட்டாய். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணாயிரம் நம் வலையில் சிக்கும் வரை பொறுமையாக இரு. எப்போது அந்த சந்தர்ப்பம் விரைவில் வரும். அவசரப்படாது. இப்ப நாம புல்லார் ஹோட்டலுக்கு போறோம். அங்கேதான் பல சந்தேக பேர்வர்கள் வந்து போவதாக செய்தி கிடைச்சிருக்கு. ஜெயிலர் குழந்தையை தூக்கிட்டு போனவனும் அவனை பின்பற்றி வந்த கைதி கண்ணாயிரமும் அங்கே கிடைக்கலாம். நீ ஜாக்கிரதையாக உண்மையை சொல். அவன் இன்னுமா உன்னை வந்து பார்க்கவில்லை. எவன்? அவன்தான் கண்ணாயிரம். ஜெயிலரின் குழந்தையை கண்டுபிடிக்க சிறையில் இருந்து தப்பி ஓடி வந்து விட்டான். அவர் ஏன் இங்கு வருகிறார்? கோபப்படாதே. இதுவரை வராவிட்டாலும் இனிமேல் வருவார். அவனை நான் சந்திக்க நீ ஏற்பாடு செய்தால். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் மாறுவேஷத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான். மாறுவேஷத்திலா? மாலையுடன் டான்ஸ் ஆடப் போகிறான். எதுக்கு வந்தீங்க? சார், உங்க குழந்தைய தூக்கிட்டு போனதுல இருந்து நீங்க சாப்பிடறதே இல்லையா? கேள்விப்பட்டோம். நீங்களே சாப்பிடாது இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட மனசே இல்ல சார். உங்களாலே எவ்வளவோ திருந்தி உங்களாலே மனுஷனா வாழ கத்துக்கிட்ட எங்களுக்கு உங்க கஷ்டத்தை பார்த்து சகிக்கல. உங்களுக்கு வந்த கஷ்டம் எங்களுக்கு வந்த மாதிரி சார். மத்தவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க உள்ளம் திரும்பி இருக்கிறத கண்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில தென்றலும் உண்டு, புயலும் உண்டு, எதுவும் நம் கைக்குள்ள இல்லை. எல்லாம் கடவுள் செய்யும். உங்களுடைய அனுதாபத்திற்கு நன்றி. நீங்கள் போகலாம். சற்று நில்லுங்கள். உங்களில் யாராவது எந்த காரணத்தை கொண்டாவது சாப்பிட மறுப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வரக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் அது சிறைச்சாலை சட்டத்தை மீறியதாகும், குற்றமாகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்ல. என் குழந்தை எங்க இருக்கானோ, என்ன செய்யறானோ, அரை நிமிஷம் கூட என்ன விட்டு தெரியாது. என் கண்மணி எப்படி எல்லாம் தவிக்கிறானோ. ஐயோ, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏங்க, உங்களுக்கு இந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையா? தங்கம், என் குணம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசலாமா? தண்ணீர் விடுவதற்கும் கவலைப்படுவதற்கும் இது வீடல்ல, ஆபீஸ். இங்கு நான் உன் கணவனும் அல்ல, குழந்தையை இழந்த தகப்பனும் அல்ல, பொறுப்பு மிக்க ஒரு சிறைச்சாலை அதிகாரி. எல்லா விவரங்களும் இதில் இருக்கிறது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்பி வை. ஓடிப்போன கைதிகளை கண்டுபிடிக்க இது மிகவும் உபயோகப்படும். யோசிக்கிறோம். உங்களுக்கு தப்பியோடிய கைதிகளை பிடிப்பதில் இருக்கிற அக்கறை காணாமற் போன நம் குழந்தை மேல கொஞ்சம் கூட இல்லையே. தங்கம், அது நம் சொந்த பிரச்சனை. அந்த முறையில என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கேன். போலீஸும் வல போட்டு தேடு. ஆனா அந்த தப்பியோடைய கைதிகளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய முதல் வேலை. நீங்க இவ்வளவு தீவிரமாக அவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தா நமக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடாதா? குமரனுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, சொந்த காரணத்திற்காக நான் கடமையிலிருந்து கடுகளவும் தவற மாட்டேன். உங்க கடமைக்காக பச்சளம் குழந்தையை பல்லிட போறீங்களா? போலீஸ் இந்த வட்டாரத்தை சுத்திக்கிட்டே இருக்கு. போல அவன் மேல ஏன் கோவப்படுற? போலீஸ் சுத்துறதெல்லாம் நிஜம்தான். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? யார்? ஜெயிலர். ஜெயிலர் அவன் குழந்தையின் உயிர் என் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டான் மடையன். குழந்தையை பற்றி கூட அவன் கவலைப்படுவதாக தெரியவில்லை. உங்களை எல்லாம் எப்படியும் பிடித்தாக வேண்டும், கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறான். கடமை கங்கணம். கடமை உணர்ச்சிகளை கண்டதுண்டமாக்குகிறேன். வாழ்க்கையிலே என்றுமே கண்டிராத சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜெயிலர் ஹலோ, ஜெயிலர் ஸ்பீக்கிங். யாரு? ஜெயிலர் சாரா? எப்படி சௌக்கியமெல்லாம்? குமரனை பார்த்து ரொம்ப நாளாச்சல்ல. இதோ அவன் குரலை கொஞ்சம் கேளுங்க. அப்பா பேசுறாரு, கொஞ்சம் பேசு. குமரா குமரா குமரனா? நம்ம குமரனா? குமரா மகனே, கொடுங்களே. குமரா கண்ணு, எப்படிடா இருக்க? எங்கடா இருக்க கண்ணு? உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குடா. பைத்தியம் பிடிச்சிடும் போல? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பையனை பார்க்காம இருந்தா மூணு பைத்தியமே பிடிச்சிடும். அம்மா, உங்க குழந்தைய உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேடி திரிகிற முயற்சியை அடியோட கைவிடும்படி அந்த கடமை வரையும் சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது. நானே பேசுறேன். குமரன் எங்க இருந்து பேசுறான்னு தெரியலையே. அந்த பாவி குழந்தை என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. குழந்தைய கண்ணால பார்க்க முடியாத பாவி ஆயிட்ட. அவன் குரலையாவது கேட்க கூடாதா? நீ பேசாம இருக்க மாட்டேன். ஹலோ, யாரு? ஜெயிலரா? ரொம்ப சரி. ஜெயிலர், கடைசியாக சொல்றேன், கவனி. உங்க குழந்தைய உயிரோடு திரும்பி பார்க்க வேணும்னு ஆசை இருந்தா என்ன தேடுற முயற்சியை கைவிடு. இல்ல உங்க குழந்தையோட ஒரு எலும்ப கூட நீ பார்க்க முடியாது. மனச்சாட்சி இல்லாதவனே, உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய். நீ ஒரு கோழை. மீண்டும் உனக்கு எச்சரிக்கிறேன். என் கண்காணிப்பிலிருந்து தப்பி ஓடிய கைதினி. உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தள்ளுவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை, குடும்பம், மனைவியின் அலறல் எதுவுமே பெரிதில்லை. என் உயிரே போனாலும் நான் உன்னை விடப்போவதில்லை. பெத்த மனம் கலங்கி தவிக்கிறது உங்களுக்கு தெரியலையே. உங்க மனசு என்ன கல்லா இரும்பா? பிள்ளைங்கிற பாசம் கூட உங்க நெஞ்சில கிடையாதா? மறுபடியும் நம்ம குழந்தை உயிரோடு பார்க்கணுங்கிற ஆசையா உங்களுக்கு இல்லையா? நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு உங்க பிடிவாத விட்டுடுங்களேன். ஐயோ, அந்த பாவி குழந்தைய என்னென்ன சித்திரவதை செய்யறான்னு தெரியலையே. அந்த படுபாவியோட பேச்சு சம்பட்டியால் அடிச்சது போல மூளையே சுக்கு நூறால் நொறுக்குது. சம்பட்டி போல நொறுக்குது. சம்பட்டி போல நொறுக்குது. தங்கம், நீ சொன்ன ஒரு வார்த்தை நம் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்ற போகுது. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நான் தான் ஜெயிலர் பேசுறேன். இந்த மெட்ராஸ் சிட்டியில எத்தனை ஃபைல் டிரைவர்ஸ் இருக்கு? அதான் கணக்கால் போடுற மிஷின். என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? எங்க சார் இருக்கு? கண்டுபிடிக்க முடியாம நம்ம திணறது இருக்குது. அவமானம், பெருத்த அவமானம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் நாய் செய்யறத நம்ம ரெண்டு பேரும் செய்யலன்னா எதுக்கு மூணு வேளை சோத்த திம்சம் பண்றது? அந்த காலத்துல தேரு திருவிழா நடக்கிற இடத்துல குழந்தைங்க காணா போனா மோப்ப பிடிச்சு கண்டுபிடிக்க என்னதான் கூப்பிடுவாங்க. இந்த காலத்துல நம்ம திட்டமெல்லாம் அப்படி தோல்வி ஆகிக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? நம்பி போய் கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்படி ஆயிடுமோ? நீங்க கவலைப்படாதீங்க, உனக்கு வளைய பெருசா போச்சு. இத பா சிங்காரம், நாம காலத்தை இப்படியே கடத்திக்கிட்டு இருந்தா குமரனை நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆக வேண்டியது கவனி, ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டியதுதான். வந்துருச்சு, அர்ஜென்டா வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன லாஸ்ட் சான்ஸ்? இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவில் அந்த சேது பைய கிடைக்கல. வேண்டாம், வெங்காரனை கூப்பிடுங்க, இல்ல வெறுங்காரனை கூப்பிடுங்க. கொண்டே மேலே உரலே விடுறாங்கோ, சத்தம் கீ போட ஓனாங்கோயா, அரே பசங்கள் கைக்கு மேலே தட்டுறாங்கோடா. என்னத்தீரா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் விடுறாங்கோ? அரே இருக்கா சொல்றாங்கோ, மண்டையோட சொல்றாங்கோ, அரே இருக்கா சொல்றாங்கோ, கை சொல்றாங்கோ, இவன் கீ ஓடுறாங்கோ, இவன் கீ எவன் கீ எவன் கீ பாக்கி தரணும் சொல்றாங்கோ, அவன் கீ நம்மள் கீ குடுக்கறான், நம்மள் இவன் கீ குடுக்கறான், அதுக்கு வரணும் பொறுக்கிறான் பொறுக்கிறான், நம்மள அப்புறம் விஷயத்தை கறக்கிறான் கறக்கிறான். அரே குள்ளு பன்மாறா. அரே பாரே முஞ்சி சைத்தான் நிம்பளுக்கு மோனம் கேட்றான்னா நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ அரே நம்ம வயிற்று மேல நம்ம மண்ணை போடுறாங்கடா மண்ணை போடுறாங்கடா பெரியவங்களே சின்னவங்களே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தாய் சொல்றாங்க சாய்வு சொல்றாங்க இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கோ தைலம் சொல்றாங்க லம் சொல்றாங்க तुम चुप करो चुप करो निम्बल मनसुक्कुल्ले नेनेक्किर कारियम कण्णुक्कु मुन्नाले नडत्तरांगो नडत्तरांगो इंद तायत्मे तलैक्कु मेले तडविक्करांगो रांगो इंद तैलमे कै मेले कैट्टिक्करांगो रांगो यो निरुत्तिया अप्पो अभी उठाना 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 படை மூஞ்சி சைத்தான் ஏய் அப்படிலாம் போய் சொல்லி ஊரையா மாத்துற வயித்துக்கு இல்லனா எங்க போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது இது ஒரு பொழப்பா மரியாதை இடத்தை காலி பண்ணுங்க அரே படை மூஞ்சி சைத்தான் நம்மளே காலி பண்ண சொல்றாங்க காலி பண்ண சொல்லையா பிள்ளையார் பண்ண சொல்றோம் மூஞ்ச பாரு பாரு பாக்குறாங்கயா அரே நம்மளே என்னங்கயா நினைச்சுக்கிறாங்க ஆண்டவன் கி கைக்கு மேலே வர போற சாதம் வாங்கிட்டு வந்தாங்கயா அந்த சாதம் கி காட்டி செட்போனவன் கி உசுறு உண்டாக்குறாங்க யோ 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 போது நிறுத்தியா இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு வேற ஊரை பாரியா செத்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல பெரிய சித்தர் இவரு யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லி பாக்கலாம் சொல்றாங்கயா மாதவிக்கு தம்பியா சரியா மாதவிக்கு தம்பி சரியா என் பேர் என்ன அரே तुम्हारा नाम சேது சேது அச்சி சுமாரியா சுமாரியா சரி என் பேரை சொல்லிட்ட எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அரே ஓபன் கி பாச்சா அப்பன் கி பேர் கேக்குறாங்கோயா சொல்றாங்கோயா சொல்றாங்கோயா அப்பன் கி பேர் இன்னைய முடிச்சல யா அல்லாஹ் யா ஹுதா யா ரஹீம் யோ இங்க யாரு ரஹீம் இல்லையா பேர சொல்லி என்னக்கா என்ன ரஹீம்ங்கிற சொல்றாங்க சொல்லியா சொல்றாங்க சொல்லியா என்ன சொக்கா 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 பரவாயில்லையே எங்க அப்பன் பேரு சொக்கந்தா ஏயா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது அரே கைக்கி மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கயா என்னையா உளர்ற ஏயா இப்படி திணறாங்க யோ உங்க சமாச்சாரம் நமக்கு மாறுங்க வேணுமா கேளுங்க சொல்லியா சொல்லியா சொல்றாங்கயா சொல்றாங்க நிம்பளி இன்னைக்கு போறாங்கயா நாளைக்கு வராங்கயா போறாங்கயா கையை காட்டுறாங்கோ இல்லையா லா பிஸ்கிட்டீங்களா லீக்கா மதியோ லீக்கா லீக்கா கிளிக்கிமா பிராக்காதிரி அரே அல்லா பிள்ளை பிடிக்கிறான் பிள்ளை பிடிக்கிறான் அரே வாயை மூடாதே தம்பி வா என்னை நம்பி இல்லைன்னா எண்ணி போடுவே தம்பி ஆமா தம்பி அம்மையா இந்த தாயத்தை கட்டினா எந்த ஆபத்தும் உண்மையிலே எனக்கு வராதுல்ல ரேனிம்பல் தலக்கி மேலே அடிக்கிறாங்கோ ஏன் ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்க ஈக்கி மேலே பட்டை பட்டை தாய்த்து நம்ம ஊட்டி மேலே இருக்கிறாங்கோ அந்த தாயத்தை நம்ம கை மேலே கட்டிட்டா நம்ம சாயத்தை எவனும் கரைக்கிறான் இல்ல நம்ம தான் கரைப்பான் நம்மளை நம்பி வந்தா கொடுப்பான் அப்படி நம்ம ஐயா போ நம்ம முன்னே போறான் நம்ம பின்னே வரான் சரியா ஜாவ் ஜாவ் ஆயே 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 பாய் हमारा भाई किधर है अरे भाई अरे आयरम इन्हें यार ताई तो तरह ने कुटी जोंदा आयर तो तेर रहा है अरे निम्बल की आयरम तरह तेर रहा हूँ यार अरे आयरम तो ये क्या सिंगा हाँ कन्ना आयरम हाँ मंडा कन्ने वट्टे आयरम लड़ा कई आयरम था अय्या आयरम नेरे यातर रो अन्ने ताई तो कटी के तो ये वाला व्यामा उड़े अंदर कांदे री माँ தாயத்து கட்டினா தாங்குற உடம்புதான் நீங்க உடம்பெல்லாம் தாயத்து கட்டுங்க நான் உள்ள போய் மேல பூசறது தைல எடுத்துட்டு வரேன் இங்கே இருடா இங்கே இரு உனக்கு எதுக்கா கூட்டிட்டு வந்துருக்கு தெரியுமா ஐயோ தெரியாது உமாரா இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க எங்க அவன் உண்மை சொல்லு ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது 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 குமரன் எங்க இருக்கா ஐயோ குமரனா என்ன என்னடா எடா கிழவனையா கேக்குறோம் டேய் குமரன் இருக்கிற இடத்த நீ சொல்லல நீ கிழவன் ஆகிற வரையில் உதப்போம் சொல்லுடா உண்மை அதாவது ஒருத்தர் அடிங்க ஒருத்தர் கேளுங்க நீலடா பெரிய மனுஷன் கழுத உங்க நாங்க வந்து கேட்க நாய் நீலடா வந்து சொல்லிட்டு போனோம் சொல்லுடா உண்மை தயவு செய்து குமரன் இருக்கிற இடத்த கொஞ்சம் சொல்லுவீங்களா என்னடா மரியாதை ஏன்டா அப்பா அம்மானு கண்ணுடைய மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் கூப்பிடுறேன் நீ செய்த பாவத்துக்கு அவங்க என்னடா செய்வாங்க சொல்ற உண்மையை சொல்றேன் என்ன என்ன சொல்ல சொல்றீங்க சொல்லு சொல்லு சீக்கிரம் கோபத்தை கலப்பாரு ஒண்ணுமே தெரியாதுங்க உண்மை சொல்லு, இல்லாம உயிரை எடுத்துருவேன். உண்மை சொல்லுங்க. ஏட்டா டிபி வியாதி வந்த மாதிரி லக்கு லக்குங்க சொல்றா சொல்றேன். குமரன லக் மசாலா அரைச்சு வச்சிருக்காங்க. மசாலா இந்த இடத்துல எந்த இடத்துல உங்க காசு வந்து சொல்றேன். எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. போடா திரும்பி தானா போடா. சிங்காரா வெரி குட் ஐடியா. இத வரேன். அக்கா 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 இங்க ஏன் வந்தாய்? அக்கா என்ன காப்பாத்துக்கா, போலீஸ் எல்லாம் பிடிச்சிருவாங்க போல இருக்கு. என்ன காப்பாத்துக்கா. போலீசார் உன்னை பிடித்தார், அதை பற்றி எனக்கு என்ன? நீ என் தம்பி என்பதை மறந்து நாட்கள் எத்தனையோ ஆகிவிட்ட. அக்கா கல்லாயிரையில அடிச்சு மிரட்டி ஜெயிலர் குழந்தை எங்கன்னு கேட்டாரு. லக்பசார்ல வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன். உடனே என்ன குமரன் இருந்த இடம் உனக்கு முன்பே தெரியுமா? ஆமாக்கா தெரியும். அது என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா கண்ணாயிரத்து போலீஸ் பிடிச்சிட்டா அது எல்லாத்தையும் சொல்லிடுவார். என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன காப்பாத்தக்கா, உன் காதல இருந்து கெஞ்சல. என்ன காப்பாத்தக்கா. என்னிடம் இருந்து கடுகளவு கருணை கூட எதிர்பார்க்காதே. நீ செய்த அக்கிரமங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, அத்தனைக்கும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அக்கா போ, உன் பாவத்தின் பலனை நீ அனுபவி போ. அக்கா லக்பசார் பக்கம் கண்ணாயிரம் பிடிச்ச ஒரு மாதிரி ஓடுறாங்க. போலீஸ் ஜீப்பு அந்த பக்கம் போகுது. அவரை பிடிச்சிருவாங்க. அக்கா அக்கா எங்க கிளி அடிச்ச மாதிரி ஓடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். யாருக்கிட்டையும் ஏதாவது உடனே கொட்டிட்டியா? இல்ல இல்ல, ஒரு அவசர காரியமா போறோம். யாருக்கிட்ட கதை அழக? அக்கா ஓடுறான், அவ பின்னால பேய் அரைஞ்ச மாதிரி நீ ஓடுற. எத்தனை ஏமாத்துக்காரன் எங்க கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கான். உன்ன போல ஒரு கோழை இருக்கவே கூடாது. பேராசை பேய்களே, பணத்திற்காக கைதி கண்ணாயிரத்தை கழிவுகோர் வட்டப்பட்டீர்கள். வைத்தியக்காரத்தனமாக இறக்கமின்றி செய்யாத அநீதிகள் செய்தீர்கள். என்ன கண்டீர்கள்? வீணாக துன்பத்தை அணைத்துக் கொள்ளாதீர்கள். உண்மையை சொல்லிவிடுங்கள். மனதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அது இப்போது எங்கே இருக்கிறது? No! சார், நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்ந்து விட்டேன். மிக சிரமப்பட்டு இன்னும் சிறு பொழுது அவகாசம். என் லட்சியம் கைகூடிவிடும் சார். தயவு செய்யுங்கள் சார். கைதி கண்ணாயிரம், நீ சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த சிறைச்சாலையில் இருந்து நீ முறையற்ற தப்பி ஓடி வந்தாயோ அதே சிறைச்சாலை தான் நீ சேர வேண்டிய இடம். சார், நான் கைதிதான், தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் எனக்கு இடம் இருக்கிறது சார். சார், நான் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமே. தெரியும். அதற்காக சட்டத்தை நம் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ள முடியாது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் குமரன் எனக்கு உயிர். எனக்கும் தான் பிள்ளை பாசம் இருக்கிறது. இருந்தாலும் சார், ரகவீரன் கூட்டம் குமரனோடு வெகு அருகில் இருக்கிறது. நாம் இருவரும் அவனை காப்பாற்ற வந்திருப்பதை அறிந்தால் குழந்தையை உயிரோடுக்கும் கொண்டு விடுவார்கள் சார். குமரனை காப்பாற்றும் தெய்வங்கள் அல்ல நீயும் நானும். குமரனை என்னால் காப்பாற்ற முடியும் சார். கண்ணாயிரம், உன்னை கண்முன் கண்ட பிறகு எனக்கு இருப்பது ஒரே ஒரு கடமை. உன்னை பிடித்து மீண்டும் சிறையிலே தள்ளும் கடமை. ஜெயலர் சார், உங்களிடம் கெஞ்சி கேட்பதில் பயனில்லை. இறுதியாக உறுதியாக சொல்கிறேன். பிடிவாதம் பிடிக்கும் ஒரு அதிகாரியிடம் சொல்கிறேன். இதயமே இல்லாத ஒரு தந்தையிடம் சொல்கிறேன். என் வழியில் நீங்கள் குறுக்கே வர முடியாது. வரவிட மாட்டேன். நானும் இறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன். சட்டத்தை துச்சமாக மதிக்கும் கட்டுப்பாடு இல்லாதவரிடம் சொல்லுகிறேன். நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசைந்தால் இதிலிருந்து பறக்கும் குண்டு உன்னுடைய உயிரை குடித்துவிடும். என் மரணம் உங்கள் கையால் தான் நேர வேண்டும் என்றிருந்தான் அதை என்னால் தடுக்க முடியாது. வேண்டாம் பிடிவாதம், வந்துவிடு என்னோடு. முடியாது. துப்பாக்கி சத்தம் போட்டிருக்க அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் சும்மா கடங்கடா. இது உங்களுக்கு கடைசி சான்ஸ். மரியாதையா குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. இல்ல என்ன போல பொருளாதாரம் நீங்க பார்க்க முடியாது. அவன் கிடக்கிறான். நீ உண்மையை சொல்லிடு. சொல்லிடு. குழந்தை இருக்கிற இடம். போலீஸ் எப்படி தப்ப போறோம்? பயந்த பூனை அல்லடானா பாயும் புலி. இந்த ஜெகவீரனை பிடிக்கத்தான் முடியுமா? அல்லது அந்த குழந்தை மீட்கத்தான் முடியுமா? குமரா, உன்னை பார்க்கணும்னு தான் ஓடோடி வந்தேன். சாபாஷ், ஓடோடி வந்தாயா? வரவேற்கிறேன். பயப்படாதே குமரா, கொலைக்கிறனாய் கடிக்காது. யார் கொலைக்கிறனாய் யார் கடிக்கிறனாய் என்று இப்போதே பார்த்து விடுவோம். உன்னை வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாவின் வாயில் நிற்பவர்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டும். மூடுவாய். யாருக்கு முடிவு காலம் என்று இப்போது உன் மாமாவுக்கு தெரியப் போகிறது. பச்சிளம் குழந்தையிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் காட்டு மிரான் உன்னை அணுவணுவாக கொன்று விடுகிறேன். பூட்டுவதற்காக படைக்கப்பட்டவை நல்லது செய்து நேசத்தை வளர்ப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது. நேசத்தை பாராட்டும் நல்லதை செய்யவும் இந்த நேர்மையற்ற உலகில் இனி எனக்கு யார் இருக்கிறார்கள்? குமரா 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 ஜெயலலிதா வாக்களித்தபடி குறித்த நேரத்தில் என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி என்னை கூட்டி போகலாம். கட்டாயம் கடமை தவறாத ஜெயிலர் என்ற முறையில் உன்னை மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் அழைத்துச் செல்லுகிறேன். வெறும் கைதியாக மட்டுமல்ல. அண்ணே, கண்ணையும் போல இருந்த நம்மளை காலம் பிரிச்சு வைக்குதுன்னு வருத்தப்படாத சிங்காரம். என்னமோ அண்ணே, வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தானே உருகி அழிஞ்சு போற மெழுகுபத்தி போல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய தியாகி என்ன நீங்க? லட்சத்துல ஒருத்தன் தான் தன்னவன் கருதாதபடி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா கோடியில ஒருத்தன் தான் உங்களை போல தியாகம் செய்ய முடியும். அண்ணே, உங்க பொண்ணான வாயால எங்க ரெண்டு பேருக்கு நல்ல ஆசை கூறுங்க. சிங்காரம், வட்டம்மா, நீங்க ரெண்டு பேரும் எனக்காகப்பட்ட கஷ்டங்கள் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு.